அனைவருக்கும் வணக்கம். அனைவரின் சார்பாக நான் ஐயாவிற்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம் ஐயா. ஐயா வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இரண்டாவது நாள் முதல் செஷன் அகாம்புரம். ஸோ நான் இப்போ ஜாஸ்தி பேசுகிற மாதிரி இல்லை, டைம் வந்து ஏற்கனவே கொஞ்சம் ட்ரெயின் ஸ்லோஆயிடுச்சு. ஸோ நான் ஐயாவை வந்து அகாம்புரம் பற்றி விளக்குமாறு அழைக்கிறேன். ஐயா பேசலாம். சரி, நம்ம ஏற்கனவே நேற்று வந்து என்லைட்டன்மெண்ட், ஞானம் அடைதல், ஞான புரிதல் நான் என்னன்னு பார்த்தோம். நம்ம வந்து அகத்தை பொறுத்தளவில் நம்ம ஏதோ ஒரு நல்ல நிலைன்னுட்டு ஒரு நிலையை அடையணும்னு அவசியமே இல்லை. அது இயற்கையான நிலை தான் சரியான நிலை சொல்லி ஒரு முடிவுக்கு வரணுங்கிறத தான் நாம் சொன்னோம். அப்படி முடிவுக்கு வந்தோம்னு சொல்லி சொன்னால் அந்த மனசு வந்து இயற்கையாக அது போக்குள்ள சேர்க்கணும்ங்கிறத தான் நம்ம நேற்று பார்த்தோம். புத்தருடைய லைஃப்பை பார்த்தோம். இப்போ அதே மாதிரி தான் நீங்கள் எந்த ஞானிகள் எடுத்துக்கிட்டிங்கனாலும் இதே மாதிரி தான் ஒரு முடிவுக்கு வந்திருப்பாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே நமக்கு அங்கே ஒன்றுமே பண்ண தேவையில்லைங்கிற மாதிரி ஏதோ ஒரு வகையில் அவங்க ஒரு முடிவுக்கு எடுத்ததுனால அந்த மனசு வந்து அதுவா ஏங்கிற ஒரு தன்மைக்கு வந்துட்டது. இப்போ ரமண மகரிஷியினுடைய லைஃப் எடுத்துட்டீங்கனாலும் கூட அவருக்கு சின்ன வயசில் ஸ்கூல் படிக்கிற டைமில் அப்போ அவருக்கு வந்து திடீர்னு சொல்லி ஒரு மரண பயம் ஏற்படுது. அந்த மரண பயம் ஏற்படும் பொழுது சரி அது அந்த மரணத்திலேருந்து தப்பிச்சு போகணுன்ட்டு ஒரு நினைப்பு வரல. பொதுவாக யாருக்குமே வந்து ஒரு பயம் உணர்வு ஏதாவது உணர்வு வந்துன்னு சொன்னால் அந்த உணர்வுலேருந்து விடுபடணுங்கிற எண்ணம் தான் யாருக்குமே வரும். ஒரு நெகட்டிவான ஒரு எமோஷன் வந்துன்னா அதிலிருந்து விடுபடணுங்கிற எண்ணம் தான் வரும். இப்போ அவருக்கு வந்து என்ன சூழ்நிலையோ, ஏன்னா அவர் வந்து பெற்றோருடைய பராமரிப்பில் இல்லாதபடி வேற யாரோ உறவினருடைய பராமரிப்பில் தான் வாழ்ந்துகிட்டு இருந்தார். அப்படி இருக்கும்போது அவள் அங்கே ஏதோ ட்ரீட்மெண்ட் ஏதாவது மோசமாக இருந்ததா என்னன்னு தெரில. ஏன்னா அதனுடைய பற்றி அதை பற்றி யாருமே சொல்லலை. ஆனால் உண்மையிலே அந்த நேரத்தில் என்னன்னு சொல்லி சொன்னால் அவருக்கு வந்து சரி மரணம் வந்தால் வந்துட்டு போட்டோம், மரணத்தை ஏற்றுக்கிடுவோங்கிற மாதிரி அந்த மரணத்தை ஏற்றுக்கிடுற ஒரு மனப்பெருமைக்கு வந்துடுறாரு. வந்துடும் பொழுது அப்போ மன எமோஷனை அது போக்கில் அலோவ் பண்ணக்கூடிய ஒரு கண்டிஷனுக்கு வரும் பொழுது அதுவும் இந்த மாதிரி ஒரு சுதந்திரம் ஆயிடுது. அப்போ ஏதோ ஒரு வித்தியாசமாக எதையோ புரிஞ்சுக்கிட்ட மாதிரி புரிஞ்சுக்கிட்டு அவர் அப்படியே வீட்டை விட்டு கிளம்பிடுறாரு. இப்போ இதில் என்னன்னு சொல்லி சொன்னால் எந்த ஞானியுடைய லைஃப் எடுத்துட்டீங்கன்னாலுமே இந்த மாதிரி தான் ஒரு தன்மை தான் எல்லாருக்குமே ஏற்படுது. அப்போ நம்ம வந்து அகத்தை பொறுத்த அளவில் என்ன எமோஷன் வந்தாலும் அப்படியே இருந்துட்டு போனால் சரியாக இருக்குமான்னு சொல்லி பார்த்தோன்னு சொன்னால் அந்த எமோஷன்ஸ் வந்து இப்போ எல்லா எமோஷன்ஸுமே வந்துட்டு தானாகவே மறைஞ்சிருது. அதனால் நமக்கு வந்து ஒரு மோசமான எமோஷன் வருது, மோசமான எமோஷன் வந்து நமக்கு வந்து ஒரு பிரச்சனையான இதை ஏற்படுத்திடுமேன்னு சொல்கிற மாதிரியெல்லாம் ஒன்றும் இல்லை. எல்லா எமோஷன்ஸும் வந்து தோன்றி மறைகிற மாதிரி தான் மறைஞ்சு போயிடுது. நான் அதனுடைய லேட்டர் எஃபெக்டை வச்சு தான் நாம் வந்து சில காரியங்கள் பண்ணணும்னா பண்ணிக்கிறோம். அப்போ அதனுடைய எப்போவுமே எல்லா எமோஷனுமே அது தோன்றும் போது தோன்றி அது அடுத்த கணமே அது மறைஞ்சிருது. அதனால நம்ம அந்த எமோஷனை சரி பண்ணணுங்கிற மாதிரி ஒரு கடமை நமக்கு கிடையாது. ஆனால் அதே நேரத்தில் நம்ம புறத்தை பொறுத்த அளவில் நம்ம இப்போ நம்ம அகத்தை பொறுத்தளவில் நம்ம இந்த எமோஷன் தான் வரணும், இந்த எமோஷன் வரக்கூடாதுன்னு சொல்லி நம்ம வந்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லைன்னாலும் கூட புறத்தை பொறுத்த அளவில் நம்முடைய செயல்களை வந்து கொஞ்சம் ஒழுங்குபடுத்தணும். நம்ம இப்படி செயல்படணும், இப்படி செயல்படக்கூடாது ங்கிற மாதிரி என்னதான் செய்யணும், என்ன செய்யக்கூடாதுங்கிற மாதிரி நம்ம ஒழுங்குபடுத்த வேண்டிய ஒரு கடமை நமக்கு இருக்கு. இப்போ புறத்தை வந்து நம்ம யானதானங்கிட்டு விட்டுற முடியாது. இப்போ அகத்தை வந்து நாம் ஃப்ரீயாக விட்டுடலாம், அது எப்படி இருந்தாலும் ஓகேங்கிற மாதிரி விட்டுடலாம். அப்போ புறத்தை வந்து நாம் ஒழுங்குபடுத்துறதுங்கிற ஒரு கடமை நமக்கு எல்லாருக்குமே இருக்கு. அப்போ புறத்தை நம்ம பொறுப்படுத்தி நாம் என்ன செய்யணுமோ அதுக்கு நம்ம பொறுப்படுத்திக்கணும். பொறுப்படுத்த செய்ய வேண்டிய செயலை நல்லா செய்யணும். அப்படி இருக்கும் பொழுது நாம் என்ன செய்யணுமோ அந்த இது இதாக இருக்கும். அந்த அகமும் புறமும் நமக்கு ஒன்றுக்கு ஒன்று உறுதுணையாக இருக்கும்.
அகமும் நமக்கு பயன்படும். ஏன்னா நம்ம அகத்தில் வரக்கூடிய உணர்ச்சிகளையும் எமோஷன்களையும் பயன்படுத்தி தான் புறத்துக்கு நம்ம என்ன செய்யணுமோ அதையும் செய்ய முடியும். இப்போ நாம் வந்து வீட்டில் உட்கார்ந்துருக்குறோம், ஒரு பைத்தியக்காரன் நம்ம வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிடணும். பைத்தியக்காரன் நுழைஞ்சாச்சுன்னு சொன்னால் நமக்கு உடனே அந்த பைத்தியக்காரனை பார்த்து நமக்கு ஒரு கோபம் வருது. அப்போ அந்த கோபம் வந்தால் தான் நாம் வந்து கொஞ்சம் சத்தம் போட்டு அந்த பைத்தியக்காரனை விரட்ட வெளியே வெளியே விரட்டி விட முடியும். சில நேரங்களில் அவனை பார்த்தா நம்ம கோபம் வராமல் பயம் வருதுன்னு வச்சுக்கணும். பயம் வந்ததுன்னு சொன்னால் நம்ம கோபப்பட்டு பேச முடியாது. ஆனால் அதே நேரத்தில் பயம் வந்தால் நாம் என்ன பண்ணிடுவோம்னு சொன்னால் நாம் வெளியே வந்து பக்கத்து வீட்டுக்காரங்களெலாம் கூப்பிட்றோம், எல்லாருமா வந்து அவனை வெளியே அனுப்பிவிட்றான். சப்போஸ் அவன் உள்ளே வரும்பொழுது நமக்கு பயமும் வரலை கோபமும் வரலைன்னு சொல்லி சொன்னால் நாம் வந்து அவனை டீல் பண்ணவே முடியாது. அப்போ எல்லா எமோஷன்ஸுமே நமக்கு உதவிக்கு தான் வருது. உதவிக்கு வர்ற எமோஷன்ஸை நமக்கு தேவை இருந்தனா பயன்படுத்திக்கலாம், தேவை இல்லைன்னா பயன்படுத்த வேண்டியது. இப்போ உதாரணமாக நம்ம எங்கேயோ வெளியூர்களுக்கோ வெளிநாட்டுக்கே போயிட்டு வரும்பொழுது ஒரு நல்ல ஒரு ஒரு கண்ணாடி ஜார் நல்ல ஒரு அருமையான வேலைப்பாடு உள்ளது, ரொம்ப காஸ்ட்லி, அது சாதாரணமாக கிடைக்காது. அப்படி ஒரு அருமையான வேலைப்பாடு உள்ள ஒரு கண்ணாடி ஜாரை வந்து நம்ம வீட்டு ஹாலில் வச்சுருக்குறோம், நம்ம டீப்பாயில் வச்சுருக்குறோம். இப்போ நம்ம நம்ம குழந்தை வந்து அதை இழுத்து போட்டு உடைச்சிருது, நமக்கு உடனே கோபம் வந்துடுது. இவ்வளோ ஒரு அருமையான இதை பொருளை வந்து இப்படி கிழுத்து போட்டு உடைச்சிட்டதுன்னு சொல்லி கோபத்தில் நம்ம அந்த குழந்தைய ஒரு அடி அடிச்சிடறோம். இப்போ கோபப்படுறோம், கோபம் செயலாக மாறிடுது. இப்போ இதே நேரத்தில் நம்ம வீட்டுக்கு அதே டைம் இதுக்கு பதிலாக இதே உதாரணத்துக்கு பதிலாக இன்னும் அந்த இந்த உதாரணம் இதே டைப்பில் இப்போ நம்ம வீட்டுக்கு வந்து நம்முடைய க்ளோஸ் ரிலேட்டிவ் வந்து அவங்கள குழந்தையோட நம்ம வீட்டுக்கு வராங்க. அந்த குழந்தையும் இதே மாதிரி இந்த டீப்பாயில் உள்ள அந்த கிளாஸ் வேற கிளேயில் இழுத்து போட்டு உடைச்சிருது. நம்மளை அறியாமல் நமக்கு கோபம் வந்துடுது. ஆனால் நம்ம நம்ம குழந்தைய அடித்த மாதிரி இந்த குழந்தைய அடிப்போமா? நிச்சயமாக அடிக்க மாட்டோம். அப்போ என்னன்னு சொல்லி சொன்னால் எமோஷன் வந்தாலும் அது செயலாக மாறுறதுக்கு முன்னாலும் ஒரு கேப் இருக்கு. அந்த கேப்பில் நம்ம என்ன பண்ணிடுறோம்னு சொல்லி சொன்னால் நம்ம செய்யணும்னா அதை பயன்படுத்தனா பயன்படுத்திக்கிறோம், பயன்படுத்தலாம்னா பயன்படுத்தாம. அப்போ அது வந்து நமக்கு அந்த ஆப்ஷன் நம்ம கையில் இருக்கு. அந்த எல்லா எமோஷனும் அப்படியே செயலாக மாறிடுறது. நம்ம குழந்தைங்கிறதுனால நம்ம வந்து அதுக்கு அங்கீகாரம் கொடுத்துட்றோம். அந்த அந்த எமோஷன் அந்த எமோஷனை நம்ம காட்டிக்கிடலாம், இந்த கோபத்தை காட்டிக்கிடலான்னு சொல்லி நம்ம மைண்டே வந்து அதுக்கு அங்கீகாரம் கொடுத்ததுனால நம்ம உடனே அதை செயல்படுத்திடுறோம். இப்போ நம்ம ரிலேட்டிவ் குழந்தைங்கும் போது அது செயல் அப்படி அந்த மாதிரி அங்கீகாரம் கொடுக்கலாம் பொழுது உடனே நம்ம அதை அதை செயல்படுத்துறது இல்லை, அதை அப்படியே விட்டோம். இப்போ இதே மாதிரி தான் என்ன சொன்னால் நம்ம எல்லா எமோஷனை பொறுத்தளவுலையும் அது நம்ம அது நம்மளை அறியாமலே வந்துடும். வந்ததுக்கு பிறகு தான் வந்ததே தெரியும். ஆனால் அதே நேரத்தில் நாம் வந்து தேவைறது நம்ம புறத்துக்கு அது பயன்பாட்டுக்கு தேவைன்னா நம்ம பயன்படுத்திக்கலாம், தேவை இல்லைன்னா பயன்பாட்டுக்கு இல்லை, தேவை இல்லைன்னு சொன்னால் நம்ம அதை விட்டுறலாம். அதை நம்ம பயன் எடுக்காம விட்டோம்னு சொன்னால் எல்லா எமோஷனுமே போயிடும். எந்த எமோஷனுமே அப்படியே உட்கார்ந்துட்டே இருக்குன்னு சொல்ல முடியாது. ஒரு தேவைக்கு வரும், தேவைக்கு வந்ததுக்கு பிறகு அது போயிடும். இப்போ நாம் வந்து ஒரு டேபிள் இருக்குது, டேபிளுக்கு மேலே நம்ம கையை அப்படி வச்சுருக்கிறோம். இந்த கைக்கு மேலே ஒரு 50-60 கிலோ வெயிட்டில் ஏதாவது ஒரு பாக்ஸை தூக்கி கைக்கு மேலே வச்சோம்னு சொன்னால் என்ன ஆகும்னு சொன்னால் கையை நசிக்கிறோம். இந்த 50 கிலோ 60 கிலோ தாங்குற அளவுக்கெல்லாம் நம்ம கைக்கு அவ்வளோதுலாம் சக்தி இருக்காது. இப்போ அதே நேரத்தில் நமக்கு ஒரு அவசரம், நம்ம ஒரு 50 கிலோ வெயிட் உள்ள சூட் கேஸ் நம்ம தூக்கணும்னு சொன்னால் தூக்கணும்னு நினச்சோன்னு சொன்னால் அதை தூக்கக்கூடிய ஆற்றல் நம்ம கைக்கு வந்துடும். அப்போ நம்ம 50 கிலோ வெயிட்டை கூட தூக்கிக்கலாம். அதுக்காக எப்பவும் நம்ம கையில் அந்த 50 கிலோ வெயிட்டை தாங்குற அளவுக்கு தூக்கக்கூடிய அளவுக்கு எப்பவும் அந்த சக்தி அந்த கையில் இருக்காது. ஒரு தேவைப்பட்டால் வரும், தேவை வர முடிஞ்சோடனே அது போட்டு போயிடும். அதே மாதிரி எல்லா எமோஷனும் அது பார்க்க ஸ்பான்டேனியஸாக வரும். ஒரு புறத்துக்கு தேவை இருந்துன்னு சொன்னால் அதை நம்ம பயன்படுத்திக்கலாம், புறத்துக்கு தேவை இல்லைன்னு சொல்லி சொன்னால் நம்ம பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. வந்த எமோஷனை நம்ம நிர்வாகம் பண்ணணும்னு அவசியமே இல்லை. வந்த நிர்வாகம் எல்லா எமோஷனுமே ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டுமாக தான், ஒரு மின்னல் தோன்றி மறைகிற மாதிரி எல்லா எமோஷனும் வந்துட்டு அது பாட்டுக்கு போயிடும். அப்போ இது நம்ம புறத்துக்கு செயலுக்கு செயலை ஒழுங்குபடுத்துறதுக்கு அதை தேவை இருந்துன்னா எடுத்துக்கிடலாம், தேவை இல்லைன்னா விட்டுடலாம்.
நம்ம அதை நம்ம எமோஷனை ஒழுங்குபடுத்தணும்னு சொல்லி நமக்கு எந்த கடமையுமே கிடையாது. இப்போ உதாரணமாக இப்போ நாங்கள் உங்கள்கிட்ட வந்து ஒரு கேள்வி ஒரு ஒரு இதை பண்ண சொல்கிறேன். அதாவது நீங்கள் கொஞ்சம் பயப்படும் பயம் கொஞ்சம் பயத்தை ஏற்படுத்துங்கன்னு உங்கள்கிட்ட சொல்கிறேன். இப்போ நம்ம சினிமாவிலலாம் நாடகங்கள்லாம் நடிக்கிறாங்க, கொஞ்சம் பயத்தை காட்டுற மாதிரி நடிங்க அப்படின்ட்டு சொல்லி நம்ம சொல்கிறோன்னு சொன்னால் நம்ம முயற்சி பண்ணி பயத்தை காட்டலாம். பயத்தை காட்டி ஏன்னா அடுத்த அடுத்தவங்க பார்த்தான்னு சொன்னால் நம்ம பயப்படுற மாதிரி அது ஒரு எக்ஸ்ப்ரெஷன் நமக்கு இருக்கிற மாதிரி தான் தெரியும், நல்லா பயந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் தெரியும். இப்போ இதே மாதிரி ஒருத்தர் ஒரு ஒரு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் உள்ளவர், அவர் வந்து அவருடைய சம்பவத்தை சொன்னார். அவர் இப்படி ஒரு ஊட்டி மலைக்காடு நல்ல குளிர் பிரதேசம், ஒரு யானை கிட்ட மாட்டிக்கிட்டார். ஏதோ போகிற வழியில் எங்கேயோத்தில் ஒரு யானை கிட்ட மாட்டிக்கிட்டார். அந்த பயத்தில் உடம்புலாம் அந்த அப்படி வேர்வையாகி சட்டை கிட்ட எல்லாமே தொப்பெல்லாம் நனைஞ்சிட்டு, அந்த குளிர் பிரதேசத்தில் வேர்வையே ஈஸியாக வராது அந்த அளவுக்கு அந்த பயம் அப்படியே இருக்குது. இப்போ இந்த மாதிரி பயத்தெல்லாம் அவங்களால கிரியேட் பண்ணுங்கன்னு சொன்னால் தான் நீங்கள் கிரியேட் பண்ண முடியுமா? ஒரு அடுத்தவங்க பார்க்கறதுக்கு ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்கிற மாதிரி ஒன்றும் பண்ணலாம் ஒழிய அது உண்மையான பயமாக இருக்காது. அப்போ இந்த உண்மையான பயங்கிறது ஸ்பான்டினியஸாக அது போக்கில் நம்மளை அறியாமலே அது கிரியேட் ஆகிவாங்க. அப்போ அது என்னன்னு சொன்னால் அந்த சூழ்நிலை எதிர்கொள்றதுக்காக அதெல்லாம் வருது, வந்து அதை நம்ம நிர்வாகம் பண்ணுறதுக்கு அது வருது. அதனால அப்படி ஒரு இயக்கம் நமக்குள்ள மனசுக்குள்ளே இருந்துகிட்டு இருக்கு. ஏற்கனவே இந்த தாட் அண்ட் திங்கிங்கை பற்றி சொன்னாங்க, அந்த தாட் வந்து அதுவாக வர்ற மாதிரி நம்ம எமோஷன்ஸ் எல்லாமே அதுவாக வந்துடும், வந்தது வந்துட்டு வந்துட்டு தோன்றி மறைகிற மாதிரி மறைஞ்சு போயிடும். அதை நம்ம பயன்படுத்திக்கலாம். அப்போ சில நேரங்களில் நம்ம சூழ்நிலை நிர்வாகம் பண்ணுறதுக்கு நம்மள அறியாமலே இந்த மாதிரி இயக்கங்கள் நமக்குள்ளே இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு என்னுடைய சின்ன வயசில் நடந்த ஒரு சம்பவம். அப்போ நான் வந்து ஸ்கூலில் படிச்சுக்கிட்டு இருந்தேன், ஹைஸ்கூலில் படிச்சுக்கிட்டு இருந்தேன். எங்கள் வீட்டிலருந்து இது கிராமப்பகுதி, எங்கள் வீட்டிலருந்து நான் வந்து ஸ்கூலுக்கு நடந்தே தான் போகிறது. எங்கள் வீடு வந்து ஒரு தோட்டத்தோடு இருந்தது, அந்த தோட்டத்துக்குள்ளே ஒரு நாய், எங்கள் வீட்டில் வளர்ற நாய், அது அந்த தோட்டத்துக்குள்ளே ஃப்ரீயாக தான் சுற்றிக்கிட்டு இருக்கோம், கட்டி போடுறதில்ல. ஒரு நாள் நான் ஸ்கூலுக்கு போகும்பொழுது அந்த நாயும் என் கூட வந்துட்டது. நான் அது விரட்டி விரட்டி பார்த்தானாலும் போக மாட்டாங்க, அது எனக்கு முன்னால் என்னை லீட் பண்ணிக்கிட்டு என்னை கூட்டிகிட்டு போகிற மாதிரி அது எனக்கு முன்னால் போயிட்டு. இப்போ நான் ஏன் அந்த பயப்பட்டேன்னு சொல்லி சொன்னால், ஸ்கூலுக்கு போகிற வழியில் ஒரு தெருவை கிராஸ் பண்ணி தான் நான் போகணும். அந்த தெருவில் நிறைய தெரு நாய்கள் கிடக்கும். இது அங்கே போச்சுதுன்னு சொல்லி சொன்னால், அந்த வழியாக வந்ததுன்னு சொன்னால் எல்லா நாய்களும் ரவுண்ட் பண்ணி இதை கடிச்சு கொதறிடும். அதுக்காக பயந்து தான் அதை நான் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லி விரட்டினது. இது என்னை மீறி வந்துட்டது. நான் எதிர்பார்த்த மாதிரி அந்த தெருவில் என்டர் பண்ணவும் ஒரு 10-15 நாய்கள் அப்படியே ஓடி வந்து அங்கே எங்கேயுமா ஓடி வந்து அப்படியே ரவுண்ட் பண்ணிட்டு. இப்போ நம்ம நாய்க்கு நான் ஒன்றும் ஹெல்ப் பண்ண முடியாது, நானும் சின்ன பையன்தான், நமக்கு அதை ஹேண்டில் பண்ணுறக்கூடிய ஆற்றல்லாம் நமக்கு கிடையாது. வந்த நாய்கள்லாம் முரட்டு நாய்கள், 10-15 அப்படியே ரவுண்ட் பண்ணி நிற்குது. இப்போ நம்ம நாயினுடைய மனநிலை எப்படி இருக்கு? இது என்ன செய்யணும், என்ன பண்ணணும்? இது ஓடிச்சதுன்னு சொன்னா ஓடினாலும் விடாத விழுந்து கடிச்சிடும். என்ன பண்றதுன்னு தெரியாம நான் ஒழிச்சிட்டு இருக்கிறேன், ஆனா அங்க நடந்தது வேற. இந்த நான் இப்ப நீங்க வந்து ஒரு ரொம்ப காலம் கழிச்சு ஒரு உங்களுடைய பழைய நண்பர்களை வந்து ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனில் ஒரு 4-5 பேரை சந்திக்கிறீங்கன்னு வச்சுருக்கேன். அப்போ உங்களுக்கு எப்படி என்ன ஃபீலிங் இருக்குன்னு சொன்னால், ஒவ்வொருத்தரையும் பார்த்து ஒரு ஒரு மகிழ்ச்சியை தெரிவிக்கிற மாதிரி ஒரு ஒரு எண்ணம் ஏற்படும். எல்லாரையும் வந்து எப்படி இருக்கியா எப்படி இருக்கான்னு சொல்லி நல்லா ஒரு ஒரு அன்பாக விசாரிக்கிறது பழக்கம். இப்போ இதே மாதிரி தான் என்ன பண்ணுச்சுன்னு சொன்னால், நம்ம நாயுமே ஒரு ஃப்ரெண்ட்லி நாய்ஸை கிரியேட் பண்ணிட்டு, எப்போ நீ நல்லா இருக்கியா நீ நல்லா இருக்கியான்னு சொல்லி அப்படியே ரவுண்ட் பண்ணி எல்லாரையும்
அன்பொழுக விசாரிக்கிற மாதிரி அப்படியே ரவுண்ட் பண்ணிட்டே இருந்தேன். அந்த கடிக்கு வந்த நாய்கள் என்னன்னு சொன்னா கன்ஃபியூஸ் ஆயிட்டுது, என்னடா நாம கடிச்சு குதற குறோம், இது அன்ப பொழியுதான்னு சொல்லி எல்லாம் அப்படியே ஒரு மாதிரி ஒரு ஒரு வித்தியாசமான மனநிலையில அப்படியே ரவுண்ட் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கு. கடிக்கணும் ஓடி வந்ததெல்லாம் கடிக்கணுங்கிற இது கடிக்கணும்னு நினைச்சா ஒரு வினாடியில கடிச்சு முடிச்சிருக்கோம். ஆனா அது வந்து இது அப்படியே நடந்துகிடுற முறையை பார்த்து அதுக்கு என்ன பண்ணணும்னு தெரியாம கன்ஃபியூஸ் ஆகி நிற்குது. இது அப்படியே வாழ் ஆட்டிக்கிட்டு ஏதோ ஃப்ரெண்ட்லி நாய்ஸை கிரியேட் பண்ணிட்டு அப்படியே ரவுண்ட் பண்ணிட்டே வரும்பொழுது ஒரு இடத்துல ஒரு நல்ல கேப் கிடைச்சது. அந்த கேப்பு கிடைச்சதுதான் மாத்திரம் அந்த கேப் வழியே ஒரே ஓட்டமா ஓடி எஸ்கேப் ஆயிடுச்சு. அதுக்கு பிறகு மற்ற நாயில் கொஞ்சம் துரத்தி பார்த்தது, பிறகு அவங்க எல்லாம் வரைக்கும் தானே துரத்த முடியும், அது அதுக்கு மேல துரத்தல. இப்ப இது என்னன்னு சொல்லி சொன்னா, ஒரு ஒரு சாதாரண ஒரு அனிமலுக்கு அந்த சூழ்நிலை நிர்வாகம் பண்றக்கூடிய ஆற்றல் ஒரு இயற்கையாவே வந்துடும். அப்படிதான் என்ன சொல்லி சொன்னா, நம்ம எந்த இதுமே வந்து நம்மளை அறியாமலே நம்மளுக்கு நம்ம செயலுக்கு உறுதுணையா நம்மளுடைய எமோஷன்ஸை சப்போர்ட் பண்ணிடும். என்ன பண்ணுமோ எதை பண்ணுமோ பண்ணி வந்துடும். இப்போ நாம வந்து ஒரு ஒரு நண்பருடைய வீட்டுக்கு போறோம், நல்ல சம்மர், அவருடைய இருக்கிறது வந்து நல்ல ஒரு ஹில் ஸ்டேஷன்ல அவருடைய ஒரு வீடு இருக்கு, அவரும் தனிமையாக தான் இருக்காரு, நாமளும் நம்ம தனிமையாக கார் எடுத்துகிட்டு போகிறோம், அங்கே ஒரு நாள் மூணு நாள் தங்கலாம், அங்கே சம்மராக இருக்கான்னு சொல்லி கார் எடுத்துகிட்டு போகிறோம். போய் சேரும்போது பயண கிளப்பில் நம்ம போய் சேரும் பொழுது நைட்டு 11 மணி ஆயிடுது. நம்ம ஒரு வீட்டுக்கு வாசல்கிட்ட போகும்போது அந்த நம்ம ஃப்ரெண்டு என்ன பண்ணுறாருன்னு சொன்னால், அவரு அப்போ தான் வீட்டை வெளிப்பக்கமாக பூட்டிட்டு எங்கேயோ கிளம்புறக்கா ரெடி பண்ணி வீட்டை பூட்டிகிட்டு இருக்கிறார். நாம என்ன பண்றோம், சரி இப்படி ஒன்னு அவரும் அந்த ஃப்ரெண்டு நம்மளை என்ன பண்றாருன்னு சொன்னா, சரி நாம நம்மளை ரிசீவ் பண்றாரு, பண்ணி எனக்கு ரொம்ப அவசரமான வேலை இருக்கு, நான் போயிட்டு வர்றா இருந்தேன்னா ஒரு நைட்டு 2 மணி 3 மணி ஆனாலும் ஆயிரும், அதனால நீங்க உள்ள ரெஸ்ட் எடுங்க சொல்லி சொல்றாரு. இப்போ நாமளும் என்ன சொல்றோம்னு சொன்னா, நான் ரொம்ப பயண கிளப்பில் வந்துட்டு இருக்கிறேன், நான் சாப்பிட்டு வந்தாச்சு, என்ன சாப்பாடுலாம் வேண்டியதில்லை, நான் எனக்கு பெட்ரூம் எல்லாம் இருக்க இடம் தெரியும், நான் பெட்ரூம்ல போய் படுத்துக்கிடுறேன், நீங்க போங்க, போகும்போது கூட வெளிப்பக்கமாகவே பூட்டிட்டு போயிருங்க, பூட்டிட்டு சாவி எடுத்துட்டு போயிருங்க, நீங்க வந்து காலிங் பெல் எல்லாம் அடிக்க வேண்டியதில்லை, நீங்களே வந்து நீங்களே திறந்துட்டு உள்ள வந்துடலாம் சொல்லி அவர்கிட்ட நம்ம சொல்லிடுறோம். அவரும் அதான் கரெக்டுன்னு சொல்லி அவரும் வெளிப்பக்கமா கதவை பூட்டிட்டு சாவி எடுத்துட்டு அவர் போயிடுறாரு. நாமளும் நிம்மதியா வீட்டுக்குள்ள நுழையிறோம், பெட்ரூம் இருக்கெல்லாம் நமக்கு தெரியும், அந்த பெட்ரூமுக்கு போறோம். அது அந்த 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 பெட்ரூம் வந்து பொதுவாக அவரு யூஸ் பண்ணுறது இல்லை, அவர் நம்ம கெஸ்ட்டுக்காக வச்சுருக்கிற பெட்ரூம், அதனால் நம்ம அந்த ரூமுக்கு போகிறோம். போய் நம்ம லைட்டை போடுறோம், லைட்டை போட்டோன்னு சொல்லி சொன்னால் நம்ம கட்டில் ஒரு பெரிய பாம்பு அப்படியே படத்தை எடுத்து ஆடிக்கிட்டு இருக்கு. இப்போ இதுவரைக்கும் நீங்கள் சினிமாவில் தான் அவ்வளோ க்ளோஸ் இது இதில் பார்த்துருப்பீங்க, இப்போ இன்றைக்கி ரொம்ப ஒரு க்ளோஸாக ஒரு ஒரு அம்பை நீங்கள் பார்க்குறீங்க, நீங்கள் நேரடியாக பார்த்ததில்ல, சினிமாவில் பார்த்ததோட இன்றைக்கி தான் முதல் முதலாக ஒரு பெரிய பாம்பை பார்க்குறீங்க, அதுவும் படம் எடுத்து சீறிக்கிட்டு இருக்கு ஆடுது. இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஏன்னா உங்களுக்கு வந்து இப்போ அந்த வீடு மட்டும் வெளிப்பக்கமாக பூட்டாமல் இருந்ததுன்னு சொல்லி சொன்னால் நேச்சுரலாக எல்லாருமே தலரி அடிச்சுட்டு ஓடிடுவோம். நம்ம இது எதுக்கு வேண்டாம், நம்ம நண்பரும் வேண்டாம், பங்களாவும் வேண்டாம், சம்மர் வேண்டாம், ரெக்கு எதுவுமே வேண்டாம், நம்ம பாட்டு தப்பி ஓடிடுவோம்னு சொல்லி நாம் பாட்டுக்கு கிளம்பி ஓடிடுவோம். இப்போ நீங்கள் அதை ஃபேஸ் பண்ணி ஆகணும். நீங்கள் சரி நீ இந்த ரூமில் தான் இருக்க, நான் வேற ரூம்ல போய் படுத்துக்கிறேன் எல்லாம் படுத்துக்கிட முடியாது. இப்போ நீங்கள் வந்து அந்த பாம்பை பார்க்குறீங்க, அந்த பாம்பு உங்களை பார்க்குது, உங்களை தவிர ஒரு வழி இல்லை, நீங்கள் வந்து கொஞ்சம் சேஃப் டிஸ்டன்ஸை மட்டும் கீப் பண்ணிக்கிட்டு நீங்கள் அதை அமைதியாக பார்த்துட்ருக்கீங்க. ஏன்னா அது ஒன்று தான் உங்களுக்கு பண்ண முடியும். கொஞ்ச நேரம் அப்படியே பார்த்ததுக்கு பிறகுதான் என்ன தோணுதுன்னு சொன்னால், உங்களுக்கு அந்த பாம்பு என்ன நிலையில் இருக்குங்கிறதே உங்களுக்கு புரியுது. உண்மையில நீங்க பாம்பு கண்டு பயந்த மாதிரி பாம்பும் உங்களை கண்டு பயந்துட்டு இருக்கு, உங்களை கண்டு பயந்துதான் அதை படம் எடுத்து சேரிட்டு இருக்கு.
அது உங்களை தாக்கணும்னு எட்டெல்லாம் ஏற்பட்டிருந்ததுன்னா அது உடனே தாக்கிறோம். அது அப்படியெல்லாம் தாக்கணுங்கிற நோக்கத்துல அது இல்லை. நீ என்ன நீ என்னும் பண்ணிடாதேன்னு சொல்லி அது பாதுகாப்பு உணர்வோட தான் அதுவும் படத்தை தூக்கிட்டு. கொஞ்சம் நேரம் அது நீங்க ரெண்டு பேரும் சமைதியா ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துட்டு இருக்கீங்க. கொஞ்ச நேரத்துல அதுவே வந்த வழியே அது ஏதோ ஜன்னல் வழியே தான் வந்திருக்கும். அது வந்த வழியே ஜன்னல் வழியே வெளியேறிப்போம். இப்ப என்னன்னு சொல்லி சொன்னா இதெல்லாம் நீங்க இப்படி எல்லாம் திட்டம் போட்டு இப்படி எல்லாம் ஒண்ணு நடக்கும்னு எல்லாம் எதிர்பார்த்து நீங்க பிளான் பண்ணி எல்லாம் ஒண்ணும் செயல்படல. உங்களுக்கு அந்த நேரத்துல என்ன பண்ணணுங்கிறது அந்த சூழ்நிலையே உங்களுக்கு வேற வழி இல்லைன்னு சொன்னா அந்த சூழ்நிலையை உங்களுடைய செயல் உத்திகள் எல்லாம் அது கொடுத்துரும். என்ன பண்ணணுங்கிறதெல்லாம் நீங்களே உங்களுக்கு உங்களை அறியாமலே அதுக்குள்ள ஆற்றல் உங்களுக்கு. அதனால இது வந்து எப்பவுமே நம்ம வந்து அந்த ஆற்றலோட எதையும் எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றலோட நம்ம பிளான் பண்ணி எல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. அந்த சூழ்நிலையை எதிர்கொள்ளும் பொழுது அந்த சூழ்நிலையை எப்படி நிர்வாகம் பண்ணணுங்கிற ஆற்றல் உங்களை அறியாமலே வந்தோம். இப்ப இதுதான் வந்து நம்முடைய எமோஷனல் அமைப்பு வந்து இப்படிதான் செயல்பட்டு. இப்ப இத வந்து நம்ம அதே நேரத்துல அந்த புறத்தை செயல்படுத்துறதுக்கு சில ஏன்னா நாம வந்து செய்ய வேண்டிய செயல்கள்னு நம்ம ஒழுங்கு கொடுத்துறோம், செய்ய வேண்டாத செயல்கள்னு ஒழுங்கு கொடுத்துறோம். அப்போ செய்ய வேண்டிய செயல்கள் இப்படித்தான் செய்யணும். ஏன்னா நிறைய என்னன்னு சொல்லி சொன்னா நம்ம எந்த செயல் பண்ணாலும் அந்த செயலினுடைய ரியாக்ஷன் வந்து நம்மள அறியாமலே மனசுல பாதிக்கும். ஒரு நல்ல ஒரு மோசமான சூழ்நிலை இருந்ததுன்னு சொன்னா அந்த மோசமான சூழ்நிலை நம்ம மனசுல ரிஃப்ளெக்ட் பண்ணும். ஒரு நல்ல சூழ்நிலை நல்ல மனசுல ரிஃப்ளெக்ட் பண்ணும். அப்போ இப்போ உதாரணமா ஒரு ஒரு டென்ஷனான சூழ்நிலை, அந்த டென்ஷனான சூழ்நிலையில டென்ஷன் தான் மனசுல ஏற்படும். ஒரு இப்போ ஒரு பைத்தியக்காரன் உள்ள நுழைஞ்சோன்னு சொன்னா மனசுல அமைதியெல்லாம் ஏற்படாது. அப்போ நமக்கு வந்து அந்த நேரத்துல கோபம் வரலாம், பயம் வரலாம், ஏதாவது ஒரு எமோஷன் வரத்தான் செய்யும். அந்த அப்ப சூழ்நிலையை எதிர்கொள்றது போது சூழ்நிலை நிர்வாகம் பண்றதுக்கான இதாகும். சில நேரங்கள நம்ம என்ன எமோஷன் வந்தாலும் சூழ்நிலையை நிர்வாகம் பண்ண முடியாது அப்படின்னு சில நேரங்கள்ல இருக்கும். பட் இருந்தாலும் இந்த எமோஷன் தேவையில்லாம வருதேன்னு சொல்லி இந்த எமோஷனை டீல் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்ப சில நேரங்கள்ல சில சூழ்நிலைகள் வந்து சஸ்டெயின் ஆயிட்டு இருந்துன்னு சொன்னா இந்த எமோஷன் கூட திருப்பி திருப்பி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். அப்போ அதே நேரத்துல என்னன்னு சொன்னா இப்ப நம்ம அந்த நம்முடைய மனோ எமோஷனுக்கும் அந்த சூழ்நிலை எதிர்கொள்றதுக்கும் சில அணுகுமுறைகளை நம்ம கொஞ்சம் வச்சுக்கிட்டா அந்த சூழ்நிலை எதிர்கொள்றதும் நமக்கு கொஞ்சம் சுலபமா இருக்கும். அது தேவையில்லாத எமோஷனையும் நமக்கு கொடுக்காது. இப்ப நம்ம வந்து நம்ம செய்ய வேண்டிய செயல்களை ஒரு மூணு விதமான ஒரு கேட்டகரியில நாம பிரிச்சுக்கிட்டோம்னு சொல்லி சொன்னா நம்ம செயலுக்கும் செயலை எதிர்கொள்றதுக்கும் ஏற்படக்கூடிய ஒரு இணக்கமான ஒரு உறவு நல்லா இருக்கும். இப்ப அதுல எப்படின்னு சொல்லி சொன்னா இப்ப சில நேரங்கள்ல நாம ஏதாவது ஒரு வேலைகள் செய்ய வேண்டியிருக்கும். அந்த வேலைகள் செய்யணுமா வேண்டாமான்னு சொல்லி ஒரு எண்ணம் இருந்ததுன்னு சொல்லி சொன்னா அது அந்த செய்யணுமா வேண்டாமா செய்யணுமா வேண்டாமாங்கும் போது இந்த மனசு வந்து அலைமாஞ்சிட்டு தான் இருக்கும். இப்ப நாம வந்து செய்யணும்னு முடிவு எடுக்கணும் அல்லது செய்ய வேண்டாம்னு முடிவு எடுக்கணும். ஏதாவது ஒரு முடிவு எடுத்தா மட்டும்தான் நம்ம மனசு வந்து ரெண்டு ஒண்ணுக்கு ஒண்ணு சமன்பாடா ஒத்துழைக்கிறதுக்கு நல்லா இருக்கும். அப்ப நம்ம வந்து ஒரு வேலையை செய்யணும்னு சொன்னா ஒண்ணு செய்யணும்னு நினைக்கணும் இல்லைன்னா செய்ய வேண்டாம்னு நினைக்கணும். ஏன்னா சில வேலைகள் வந்து செய்யறதுக்கு அவசியமா இருக்கும். அதனால செய்யணும்னு முடிவு எடுத்துட்டோம்னு சொன்னா நீங்க செய்யணும்னு முடிவு எடுக்கும் பொழுது அது சம்பந்தப்பட்ட எனர்ஜி உங்களுக்கு வந்துடும். செய்ய வேண்டிய இந்த செயலை நிர்வாகம் பண்றதுக்கான எனர்ஜி உங்களுக்கு வந்துடும். இப்ப சில நேரங்கள்ல செய்ய வேண்டான்னு இருக்கலாம். செய்ய வேண்டான்னு இருக்கும் பொழுது அப்போ நம்ம செய்ய வேண்டானே முடிவு எடுத்துட்டோம்னு சொன்னா அது சம்பந்தமான ஒரு அலைபாயிர தன்மை வந்து நமக்கு குறைஞ்சு போயிடும். ஒரு தேவையா வேண்டாமா தேவையா வேண்டாமான்னு சொல்லி மனசு வந்து ஆசிலேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா வேண்டான்னு முடிச்சிட்டோம், அதனால நம்ம அதை அப்படியே விட்டுடலாம். இப்ப வேணும் செய்யணும்னு நினைச்சிங்கன்னு சொன்னா அதுக்கு வேண்டிய எனர்ஜி தேவை, அந்த எனர்ஜி நம்ம அறியாமலே வந்தோம். இப்போ சில நேரங்கள்ல வந்து இந்த முடிவு எடுக்க முடியாம இருக்கலாம். ஏன்னா சூழ்நிலை அதுக்கு பொருத்தமா இருக்கு, மெச்சூர் ஆகாம இருக்கலாம். ஏன்னா இதை செய்யுமா நீட்டு இருக்கும், செய்ய வேண்டான்னு இருக்கும். ஆனா செய்ய வேண்டிய அவசியமான சூழ்நிலை, அவசியமான வேலை. பட் இருந்தாலும் அந்த சூழ்நிலை வந்து என்ன அதை செய்யறதுக்கான ஒரு ஒரு நல்ல டைம் அமையலை. இப்ப இந்த மாதிரி டைம்ல வந்து செய்யுமா வேண்டாமா செய்யுமா வேண்டாமான்னு சொன்னா நமக்கு ஒரு முடிவு எடுக்க முடியாது. இப்ப இந்த நேரத்துல நம்ம மூணாவது முடிவுக்கு வரும். அப்ப முதல்ல வந்து செய்யணும்னு முடிவு பண்றோம், இல்லைன்னா செய்ய வேண்டான்னு முடிவு பண்றோம். இப்போ இந்த மூணாவது முடிவு என்னன்னுச்சுன்னா வெயிட்டிங்கில் போட்டுறணும், கொஞ்சம் பெண்டிங் வைக்கலாம் நீட்டு சொல்லி நீங்கள் முடிவு வச்சுட்டீங்கன்னு சொன்னால் இந்த மூணு முடிவில் ஏதாவது ஒரு முடிவு எடுக்கும் பொழுது தான் நம்ம எமோஷனும் நம்முடைய செயலும் ரெண்டும் மேட்ச் ஆகிறதுக்கு நல்லாயிருக்கும்.
இப்ப நீங்க வந்து கொஞ்சம் பெண்டிங்ல வைப்போம்னு சொன்னா தேவையில்லாத மன உளைச்சல்கள் நமக்கு இருக்காது. அப்ப நம்ம என்ன செய்யணுமோ அது ஒண்ணு செய்யணும்னு முடிவு எடுக்கணும், இல்லைன்னா செய்ய வேண்டான்னு முடிவு எடுக்கணும், இல்லைன்னா கொஞ்சம் பெண்டிங்ல வைப்போம்னு சொல்லி முடிவு எடுக்கணும். இப்ப செய்ய வேண்டிய முக்கியமான செயல்களா இருந்தா சில நேரங்களில் முக்கியம் இல்லாத செயலானா வேண்டாம் விட்டுறலாம். இப்ப இந்த மாதிரி அணுகுமுறைக்கு வந்து நம்முடைய மன இயக்கத்தை வந்து அந்த கால அணுகுமுறைகள்ல இந்த மனதினுடைய செயல்பாடை வந்து அவங்க நாலு வகையா பிரிக்கிறாங்க. மனம்னு சொல்லி டோட்டலா மொத்தத்துல மனம்னு சொல்லி சொன்னாலும் கூட அந்த செயல்களை வச்சு அந்த மனசை நாலா பிரிக்கிறாங்க. ஒண்ணு என்னன்னு சொல்லி சொன்னா மனம், அந்த அந்த மொத்தமாவும் மனம்னு சொல்லிக்கிடுறாங்க. அந்த செயலை வச்சு சொல்லும் பொழுதும் பழையபடியும் மனம்னுட்டு ஒரு கேட்டகரியா பிரிக்கிறாங்க. மனம், புத்தி, சித்தம், அகங்காரம்னு சொல்லி நாலா பிரிக்கிறாங்க. அது மனதினுடைய ஒரு வகையான செயல்பாட்டுக்கு மனதினுடைய செயல்பாடுன்னு வச்சுக்கிறாங்க. மனதினுடைய என்னுடைய செயல்பாட்டுக்கு புத்தியினுடைய செயல்பாடுன்னு வைக்கிறாங்க. அந்த மனதினுடைய இன்னொரு செயல்பாட்டுக்கு சித்தத்தினுடைய செயல்பாடுன்னு வைக்கிறாங்க. அந்த மனதினுடைய இன்னொரு செயல்பாட்டுக்கு அகங்காரம்னு வைக்கிறாங்க. இப்படி நாலு விதமா நம்ம செயல்களை நம்ம செயல்படுத்துறோம்ங்கிற மாதிரி அதை நாலு கிளாசிஃபிகேஷன் பண்றாங்க. இப்போ இதுல வந்து இந்த மனம் செயல்படுறதுனா என்ன, புத்தி செயல்படுறதுனா என்ன, சித்தம் செயல்படுறதுனா என்ன, அகங்காரம் செயல்படுறதுனா என்னங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டான்னு சொன்னா நம்ம இந்த செயலுக்கு அதையும் கொஞ்சம் உதவியா வச்சுக்கணும். இப்போ உதாரணமா நம்ம இந்த சம்மர் டைம் நாம ஒரு ஏதாவது ஒரு 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 நாலஞ்சு நாள் லீவ் வருதுன்னு வச்சுக்கிடுங்களேன். இப்போ வந்து கொரோனா டைம்ல எல்லாமே லீவ் மாதிரி தான் எல்லாமே முடங்கி கிடக்கு. இது ஒரு சகஜமான சூழ்நிலையில நம்ம சொல்றோம். ஒரு சகஜமான நேரத்துல ஒரு சம்மர்ல பொதுவாக லீவ் கிடைக்காது, ஏதோ கவர்மெண்ட் ஹாலிடேஸ் அதெல்லாமே சேர்ந்து ஒரு அஞ்சு நாள் லீவ் வருது. இப்போ நம்ம மனசு என்ன சொல்லுன்னு சொல்லி சொன்னா நல்லா அருமையான லீவ் கிடைச்சிருக்கு, நாம ஏதாவது ஒரு கொடைக்கானல் ஊட்டிங்கிற மாதிரி ஏதோ ஹில் ஸ்டேஷனுக்கு போகலாம், ஒரு அஞ்சு நாள் அப்படியே ரெஸ்ட் எடுத்துட்டு வரலாம் சொல்லி ஒரு ஃபேமிலியா போலான்னு சொல்லி ஒரு மனசு ஒண்ணு சொல்லுது. அதே மனசு என்ன சொல்லுதுன்னு சொன்னா நம்ம கிராமத்துக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு, கிராமத்துல போய் நம்முடைய பழைய ப்ராப்பர்ட்டிஸ் அது எல்லாத்தையும் கொஞ்சம் பார்த்துட்டு வரலாம் சொல்லி இன்னொரு ஐடியா நம்ம மனசு சொல்லுது. அதே மனசு இன்னொரு ஐடியா என்ன சொல்லுதுன்னு சொன்னா இல்லை பேசாம நம்ம இங்க கொஞ்சம் வீட்டுல கொஞ்சம் ரிப்பேர் வேலைகள்லாம் இருக்கு, இந்த லீவு நாள்ல இந்த ரிப்பேர் வேலையை பார்த்து முடிச்சிடும் சொல்லி அப்படி ஒரு ஆப்ஷன் கொடுக்கு. இப்படி பல விதமான ஆப்ஷன் கொடுக்கறதுக்கு பேர் தான் இந்த மனசுன்னு சொல்றது. இந்த மனசு வந்து இப்படி ஆப்ஷன் கொடுக்கும். இது கொடுக்குற ஆப்ஷன்ல நீங்க எல்லா ஆப்ஷனையும் நீங்க செயல்படுத்த முடியாது, ஏதா ஒன்னதான் செயல்படுத்தும். அப்ப இதுல இருக்கிறதுல எது சரி, எது நமக்கு வந்து நல்லா இருக்கும், எது செஞ்சா சரின்னு சொல்லி கடைசியில நீங்க ஒரு தீர்மானத்துக்கு வரும். அப்படி தீர்மானம் பண்ற ஒரு பகுதிக்கு பேரு புத்தின்னு சொல்றோம். இந்த ஆப்ஷன் பல ஆப்ஷனை கொடுக்குற பகுதிக்கு பேரு மனம். அந்த பல ஆப்ஷன்ல எதையாவது ஒன்ன நம்ம வந்து முடிவு கட்டி தீர்மானம் பண்ற இடம் அந்த ஆப்ஷனுக்கு பேரு, அதுக்கு பேரு புத்தின்னு சொல்றது. அந்த செயல்முறைக்கு புத்தின்னு சொல்றோம். இப்ப நம்ம முதல்ல மனசு வந்து பல ஆப்ஷன் கொடுக்கு, புத்தி வந்து ஒன்று செலக்ட் பண்ணுது, சித்தம் என்ன பண்ணுது, சித்தம் தான் நம்முடைய கேரக்டர், நம்முடைய இயல்பு. அப்போ நம்ம என்ன முடிவு பண்ணுறோமோ அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு நமக்கு எனர்ஜி வேணும், சக்தி வேணும். இப்போ நம்ம பார்த்தோம், ஒரு சூட் கேஸை தூக்கணும்னு சொன்னால் நமக்கு ஒரு எனர்ஜி வருது, ஒன்றும் இல்லாமல் சும்மா இருக்கும் பொழுது கையில் வச்சா நசுங்கி போயிடுது, தேவைப்பட்டுந்தான் அந்த எனர்ஜி வருது. இப்போ இந்த நாய் வந்து ஒரு எதிரிகள்கிட்ட மாட்டிக்கிடுது, நம்ம தப்புறதுக்குள்ள எனர்ஜி எங்கேருந்து வருதுன்னு சொன்னால் இந்த சித்தத்துல இருந்தால் வரும். இப்போ அதே மாதிரி ஒரு பைத்தியக்காரன் வந்துட்டான், அவனை டீல் பண்ணணும் பொழுது ஏதோ ஒரு எனர்ஜி நமக்கு வருது, அந்த எனர்ஜி எல்லாம் சப்ளை பண்ணுறது வந்து நம்முடைய சித்தம்னு சொல்லுது. அந்த சித்தம் எனர்ஜி கொடுக்கும் பொழுது அந்த எனர்ஜியை வச்சு நம்ம என்ன முடிவு பண்ணுறோமோ அதை கேரி அவுட் பண்ணிடும். இதில் இந்த அகங்காரங்கிறது என்னன்னு சொன்னால் இது எல்லாம் செய்யும் பொழுதே நான் தான் செய்கிறேங்கிற உணர்வோட சேர்ந்து தான் எல்லா இதுவுமே செயல்படுது. மனம் செயல்படும் பொழுதும் அகங்காரம் சேர்ந்துக்கிடுது, புத்தி செயல்படும் பொழுதும் அகங்காரம் சேர்ந்துக்கிடுது, சித்தம் செயல்படும் பொழுதும் அகங்காரம் நான் தான் செய்கிறேன், நான் தான் செய்யணும், நான் தான்ங்கிற மாதிரி எல்லாத்துலேயுமே நான் செய்கிறேன், என்னுடைய நன்மைக்காக செய்கிறேங்கிற மாதிரி நம்முடைய நன்மையை நம்முடைய பாதுகாப்பை முன்னிறுத்தி செயல்படுற மாதிரி
ஒரு பிஹேவியரை அது அந்த அகங்காரங்கிற தன்மை பகுதிங்கிறத கொடுத்துரு. இப்படி தான் நம்முடைய அணுகுமுறை இருக்குது. இப்போ என்னன்னு சொல்லி சொன்னால், இதை இது நாம் வந்து நம்முடைய கிளாசிஃபிகேஷனை வந்து கான்சியஸ் மைண்ட், சப்கான்சியஸ் மைண்ட், டீப்பர் கான்சியஸ் மைண்டுன்னு சொல்லி நாம் நம்முடைய விளக்கத்துக்கு நாம் பிரித்து வச்சுருந்தோம். இது சாஸ்திர ரீதியான உள்ள அணுகுமுறை வந்து மனம் புத்தி சித்தம் அகங்காரங்கிறது சாஸ்திர ரீதியான அணுகுமுறை. நம்முடைய கான்செப்ட் படி நாம் இதை வந்து சும்மா மேம்போக்கா இது நாம் இப்படி தான் இது இப்படி தான் சொல்லி நம்ம ஒரு 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 ஷெட்யூல் போடலை இருக்கு இப்படி வச்சுக்கிடலான்னு சொல்லி நம்முடைய வசதிக்காக நாம் வச்சுக்கிட்டது கான்சியஸ் மைண்ட், சப்கான்சியஸ் மைண்டு, டீப்பர் கான்சியஸ் மைண்டுன்னு சொல்லி நாம் வச்சுக்கிட்டோம். இப்போ இதில் என்னன்னு சொல்லி சொன்னால், அந்த அந்த சப்கான்சியஸ் மைண்டுங்கிறது நம்முடைய சித்தத்தை குறிக்குது. நம்முடைய இயல்பு கேரக்டர் இதெல்லாமே வந்து சப்கான்சியஸ் மைண்டு. இந்த கான்சியஸ் மைண்டு என்னன்னு சொல்லி சொன்னால், நாம் என்ன பண்ணணுமோ அதுக்கெல்லாம் நம்ம செய்ய வேண்டிய செயல்கள் எல்லாத்தையும் இது பண்ணுறதெல்லாம், டீல் பண்ணுறது எல்லாமே, நம்ம ஃபீல் பண்ணுறது, செயல்படுறது, இது எல்லாமே நம்ம கான்சியஸாக செயல்படுறது எல்லாமே கான்சியஸ் மைண்டுங்கிறது. நம்ம கான்சியஸாக என்ன முடிவு பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த எனர்ஜி சப்ளை ஆகுறதெல்லாம் வந்து இந்த சப்கான்சியஸ் மைண்ட்லேருந்து சப்ளை ஆகிடும். இப்போ நம்ம கையில் இருக்கிறது என்னன்னு சொன்னால், இந்த கான்சியஸ் மைண்ட் மட்டும்தான் நம்ம கையில் இருக்கும். அதில் தான் நாம் ஏதாவது பண்ணிருக்கணும். இப்போ அந்த ஒரு சாஸ்திர ரீதியான அணுகுமுறையில் எடுத்துட்டோம்னு சொல்லி சொன்னால், அந்த ஃபர்ஸ்ட் பார்ட் மனங்கிறது அது போக்கில் வரும். அதே மாதிரி சித்தமும் அது போக்கில் தான் செயல்படும். அதில் அந்த அறிவுங்கக்கூடிய புத்திங்கிறது மட்டும்தான் கான்சியஸாக இருந்து செயல்படுற மாதிரி, இது வேணும் அது வேணுங்கிற மாதிரி கான்சியஸாக ஒரு முடிவெடுக்கிறதுங்கிற மாதிரி அந்த மனமும் புத்தியும் வேணால் கான்சியஸ்ன்னு சொல்லி சொல்லிக்கலாம். அந்த சித்தங்கிறது எப்போவுமே நம்மளை மீறி அதுவாக தான் செயல்படும். அப்போ இப்போ இதில் வந்து என்ன நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னு சொல்லி சொன்னால், நம்ம கான்சியஸ் மைண்டை பொறுத்தளவில் நமக்கு என்ன தெரியுமோ தெரிஞ்சதில் நாம் எதை பண்ணணுமோ அதை பண்ணணும், இப்படி பண்ணணும் இப்படி பண்ணக்கூடாதுங்கிறதுல நம்ம செயலை பொறுத்தளவில் முடிவு பண்ணும் பொழுது அதுக்கு தேவையான சக்தி நம்மள அறியாமலே நமக்கு பேக்ரவுண்டில் இருந்து அந்த சக்தியை கொடுக்கும். அதனால் இதில் வந்து நம்மளுடைய கான்சியஸ் மைண்டோடு நம்ம எல்லையும் முடிஞ்சிருது. அந்த கான்சியஸ் மைண்ட்லேயே நம்ம செயல்பட்டால் போதும். நம்மளால் சிலதெல்லாம் நமக்கு சாதிக்க முடியாத விஷயங்கள் கூட நிறையா இருக்கலாம். இந்த சாதிக்க முடியாத விஷயங்கள் எல்லாமே கூட இந்த டீப்பர் கான்சியஸ் மைண்ட்லேருந்து வந்துடும், சப்கான்சியஸ் மைண்ட்லேருந்து வந்துடும். இப்போ சிலவங்கள்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு சாதாரணமாக அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட தூரம் தான் ஓட முடியும், குறிப்பிட்ட இடம் தான் ஜம்ப் பண்ண முடியுங்கிற மாதிரி இருந்தோன்னு சொன்னால், சில ஆபத்தில் வந்து ஒரு அமானுஷ்யமாக கூட அவங்க செயல்படுறாங்க. ஒரு 3 அடி 4 அடி கூட ஏற்பட முடியாதவங்க 10 அடி ஜம்ப் பண்ணி போகிறவங்க 15 அடி ஜம்ப் பண்ணி போகிற மாதிரிங்கிறதெல்லாம் அது எப்பவும் வராது. அது ஒரு இயற்கையினுடைய இதனால தானாகவே வந்துடும். அந்த மாதிரி ஆற்றல்கள் எல்லாமே கூட அது வந்து அந்த சப்கான்சியஸ் மைண்ட், டீப்பர் கான்சியஸ் மைண்ட்லேருந்து சில சக்திகள் நமக்கு வந்துடும். எல்லாமே நமக்குள்ளே இருக்குது. அதனால் நாம் வந்து இப்போ நாம் வந்து அதெல்லாம் நம்ம ரிலே பண்ணணும்னு அவசியம் இல்லை. அது அது இருந்து பேக்ரவுண்ட்லேருந்து செயல்படுது. இப்போ நாம் செயல்பட வேண்டியது என்னன்னு சொல்லி சொன்னால், கான்சியஸ் மைண்டை பொறுத்த அளவில் அல்லது நம்ம மனம் புத்தியை பொறுத்த அளவில் என்ன செய்யணும், எது கரெக்டுங்கிறத மட்டும் முடிவு பண்ணி அதில் நம்ம செய்யணும்னு முடிவு பண்ணலாம், செய்ய வேண்டாம்னு முடிவு பண்ணலாம், அல்லது பெண்டிங்கில் வைக்கணும்னு முடிவு பண்ணலாம். இப்படி ஏதாவது ஒரு வகையில் நம்ம முடிவு பண்ணும் பொழுது நம்ம செயல் வந்து கொஞ்சம் சுமூகமாக அமையும். அப்போ நம்ம வந்து அந்த செயல்களுக்காக தான் நம்ம வந்து இது பண்ணணும். ஒழிய மன இயக்கத்தை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணி மன இயக்கத்தை நல்லா வச்சுக்கிடணும்னுட்டு சொல்லிடலாம். நமக்கு ஒரு அந்த வரக்கூடிய எமோஷன்ஸ் எல்லாம் கண்ட்ரோலாக வச்சுக்கிடணும்னுலாம் நமக்கு ஒரு கடமை கிடையாது. அந்த எமோஷன்ஸ் வந்து நம்ம என்ன முடிவெடுக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி எமோஷன்ஸ் தானாகவே வந்தோம். அப்போ அந்த எமோஷனல் பார்ட்டை பொறுத்தளவில் எப்படி இந்த தாட் வேற திங்கிங் வேறன்னு பார்த்த மாதிரி இந்த எமோஷனுங்கிறது அதுவாக வந்துடும். அந்த சூழ்நிலை நிர்வாகம் பண்ணுற சில நேரங்களில் தேவையில்லாம கூட வரலாம். இப்போ ஒரு கோபம் வந்துடுது, கோபத்தை வந்து நம்ம குழந்தை மேலே காட்டிடுறோம், அடுத்த குழந்தை மேலே காட்டலைன்னு சொல்லி சொன்னால் அது நம்ம செயல்பாடுக்கு தகுந்த மாதிரி நம்ம வேணும்னா இது பண்ணிக்கலாம். பட் இருந்தாலும் அந்த எமோஷன்ஸுங்கிறதுலாம் அது நம்ம கண்ட்ரோலில் கிடையாது. எமோஷன் நம்ம கண்ட்ரோலுக்குள்ளே எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை. சொல்லப்போனான்னு சொன்னால், நம்முடைய பிரதானமான பகுதியை வந்து நம்மளை அறியாமல் செயல்படக்கூடிய பகுதி தான் நம்முடைய மனதில் உள்ள ஒரு பிரதானமான பகுதியுமே. நம்மளை அறியாமல் செயல்படுற பகுதி தான் ஒரு பிரதானமான பகுதியாக இருக்குது.
நாம வந்து அறிஞ்சு செயல்படக்கூடியது இப்படிதான் செய்யணும் இப்படிதான் செயல்படக்கூடியதுங்கும் போது அது கூட ஒரு செகண்டரி பார்ட்டா தான் இருக்கு. அதனால அந்த பிரதானமான பகுதி வந்து ஆட்டோமேட்டிக் ஃபங்க்ஷனாகவே வந்துடுது. எப்படி வந்து ஒரு நம்ம அந்த நாய்க்கு வந்து அந்த சூழ்நிலை நிர்வாகம் பண்ணக்கூடிய ஆற்றல் வந்துதோ அதே மாதிரி ஒரு எதிர்பாராத தலைப்பு ஆபத்துகள் எல்லாம் எப்படி ஃபேஸ் பண்றதுக்குள்ள இதுக்கு எனர்ஜி நமக்கு எப்படி வந்துடுதோ அதே மாதிரி அந்த இதெல்லாம் நம்ம பிளான் பண்ணி எல்லாம் கொண்டு வர முடியாது. அந்த அப்படியே மாதிரி இயற்கையாகவே வரக்கூடிய ஒரு ஆற்றல் ஒரு தன்மை வந்து எல்லாருக்குமே இருக்குது. அது வந்து அதுதான் ஒரு நம்முடைய மனதினுடைய பிரதானமான பகுதி. அது எப்பவுமே அதை வந்து நம்ம வந்து அதை நம்ம டீல் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அந்த பிரதானமான பகுதி செயல்படும் பொழுது என்னன்னா இந்த மனம் புத்தி சித்த மகங்காரம்னு சொல்லி பிரித்து செயல்படாதபடி இந்த டோட்டல் மைண்டுமே மொத்தமாக செயல்படும். இது இப்போ அந்த பாம்பை நாம் எதிர்கொள்ளும் போதோ அல்லது அந்த நாய் வந்து மற்ற நாய்களை எதிர்கொள்ளும் போதோ என்ன ஆகுதுன்னு சொன்னால் அந்த டோட்டல் மைண்டுமே ஒன்றா சேர்ந்து டோட்டலாக செயலுக்கு வந்துடுது. அப்போ நம்ம செயலை வந்து ஒரு டோட்டல் மைண்டோட நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம டீல் பண்ணிடுவோம். இப்போ நம்ம வந்து இதை செய்யணுமோ அதை செய்யணுமாங்கும் பொழுது அங்கே டோட்டல் மைண்டெல்லாம் வேலை செய்யலை. அப்போ என்னன்னு சொன்னால் நம்முடைய மனங்கக்கூடிய இந்த அலைப்பாக்கூடிய மனமும் இந்த அகங்காரங்கிற பகுதியும் தான் இருந்து இதை செய்யுமோ அதை செய்யுமோ அப்படி இப்படின்னு சொல்லி அலைப்பாஞ்சிக்கிட்டே இருக்கு. அதனால அது வந்து அங்கே டோட்டல் மைண்டே வேலை செய்யலை. அதனால தான் நம்ம இந்த டோட்டல் மைண்டே வேலை செய்யாத ஒரு பார்ஷியல் மைண்டுங்கிறதெல்லாம் ஒரு செகண்டரி பார்ட்டு தான். அந்த டோட்டல் மைண்டுங்கிறது அது வெளிப்படையாக ஒரு அம்சமும் இருக்குது, ஹிடனாகவும் இருக்குது. இப்போ நம்முடைய அந்த சப்கான்சியஸ் மைண்ட் டீப்பர் கான்சியஸ் மைண்டுங்கிற மாதிரி சப்கான்சியஸ் மைண்ட் எல்லாமே கொஞ்சம் டீப்பர் லெவலில் தான் இருக்குது. அது எப்பவுமே வேலை செய்யணும்னு அவசியம் இல்லை. பட் இருந்தாலும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் அது இருந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கு. அதனால் நம்ம வந்து அந்த அது ஒரு பிரதானமான ரோலில் அந்த ஃபஸ்ட் பார்ட்டுங்கிற மாதிரி லெவலில் அந்த டீப்பர் லெவலில் அந்த சித்தம்ங்கிற லெவலில் உள்ள இதெல்லாமே ஒரு தன்மையாக இருந்துட்டு தான் இருக்குது. பட் இருந்தாலும் நாம் வந்து செயல்படுறதெல்லாம் அந்த கான்சியஸ் பார்ட்டுங்கக்கூடிய அளவில் எது செய்யணும் எது செய்யக்கூடாதுங்கிறதுல தான் நாம் வந்து எடுத்து செயல்பட்டுட்டே இருக்கணும். அதனால் இப்போ இது வந்து நாம் எல்லாத்தையும் தீர்மானிக்க முடியாதுன்னுட்டு இருந்தாலும் கூட நம்மளால் முடிஞ்சதை நம்ம என்ன செய்யணுமோ அதை நம்ம சிந்திச்சு ஒரு முடிவு எடுக்க வேண்டிய வேலை நம்ம கையில் இருக்குது. அதனால் நம்ம எதை செய்யணும் இது சரியானதா தவறானதா நல்லதாங்கிறதெல்லாம் நம்ம ஆய்வுக்கு எடுத்து செய்ய வேண்டியது நம்முடைய கடமை. அந்த நிலையில் நம்முடைய ஹிட்டனாக இருக்கக்கூடிய சப்கான்சியஸ் டீப்பர் கான்சியஸ் மைண்ட் எல்லாமே நம்முடைய வேலைக்கு நம்ம உதவியாக இருக்கும். இப்போ நம்ம வந்து டோட்டலாக நம்ம என்ன பார்த்தோம்னு சொன்னால் இந்த ஆன்மீகங்கிற ஒரு பேரை சொல்லி நாம் எதையோ ஒரு நல்ல நிலையை ஒரு நல்ல எமோஷனை நம்ம மெயின்டைன் பண்ணி வைக்கணுங்கிறது இல்லைங்கிற ஒரு நிலையில் நாம் முடிவு பண்ணதுக்கப்புறம் அந்த மைண்ட் வந்து ஒரு ஃப்ரீ மைண்டாக டோட்டல் மைண்டாக இயங்குறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துட்றோம். அந்த நேரத்தில் நம்ம மனசு வந்து ஒரு சுதந்திரமாக இயங்குற ஒரு தன்மைக்கு போயிடுது. இப்போ அதனால் அந்த மனசை வந்து வடிவமைச்சு இப்படி தான் இருக்கணுங்கிறதுக்கு நமக்கு வேலையே இல்லை. ஆனால் அதே நேரத்தில் அதில் வரக்கூடிய எமோஷன்ஸ் எல்லாத்தையுமே அப்படியே நம்ம செயல்படுத்தணுன்னே அவசியம் இல்லை. அது என்ன வேணாலும் வரலாம். பட் இருந்தாலும் சூழ்நிலையை அனுசரித்து சூழ்நிலையில் எது கரெக்டோ அதை நம்ம தீர்மானித்து முடிவெடுத்துட்டோம்னு சொன்னால் அந்த முடிவுக்கு தகுந்த மாதிரி அந்த எமோஷனும் செயலும் எல்லாமே சேர்ந்து ஒருங்கிணைஞ்சு நம்ம சூழ்நிலையும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ அந்த அகத்தை பொறுத்த அளவில் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறது என்னன்னு சொல்லி சொன்னால் அகத்தை வந்து டோட்டலாக ஃப்ரீயாக விட்டுறோம். அது எப்படி இருந்தாலும் ஓகேங்கிற மாதிரி அகத்தை பொறுத்த அளவில் மனம் அகாத மனம் புத்தி தாகங்கிற மாதிரி டோட்டலாக நம்ம டோட்டல் மைண்டையுமே அது அதன அளவில் அது ஃப்ரீ எப்படி இருந்தாலும் ஓகேங்கிற மாதிரி விட்டுறணும். செயலை பொறுத்த அளவில் நாம் எதை செய்யணும் செய்யக்கூடாது எல்லா செயல்களுமே தானாக நடக்குங்கிற மாதிரி நம்ம அதை விட்டுறக்கூடாது. அதனால் நம்ம இங்கே வந்து நமக்கு முடிஞ்ச அளவில் எது சரி தப்புங்கிறத நாம் பார்த்து சரியானது செய்யணும் தவறானது அவாய்ட் பண்ணிடணும். அந்த மாதிரி நம்ம பண்ணிட்டோம்னு சொன்னால் இந்த அகமும் புறமும் இணைந்த நிலையில் நம்முடைய டோட்டல் லைஃபே வந்து ஒரு புது பொலிவோட மாறுறதுக்கு ஒரு வாய்ப்பு அமைஞ்சிடும். அதனால் இந்த அளவில் நாம் வந்து இந்த அகம்னா என்ன புறம்னா என்ன நம்ம அகத்தில் எப்படி இருக்கணும் புறத்தில் எப்படி செயல்படணுங்கிறத நாம் ஒரு ஐடியா நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ இதை வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் கேள்வி பதிலாக வந்தால் தான்
இது கொஞ்சம் சரியா புரிஞ்சுக்கிடுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். இப்போ நம்ம வந்து இப்போ நேற்று பார்த்ததுல உள்ள இதையும் நம்ம கேட்கலாம், இன்னைக்கு நாம பார்த்ததையும் கேட்கலாம், ரெண்டையும் இணைச்சு கூட நாங்க கேள்வியா கேட்கலாம். இப்போ நமக்கு எவ்வளவு டைம் இருக்கோ அந்த டைம்ல நம்ம அந்த கேள்வி பதிலாக வச்சுக்கிடுவோம். இப்போ இன்னைக்கு வந்து இதனுடைய தொடர்ச்சியா நம்ம வந்து ஈவினிங் நம்ம பார்க்க போறோம். ஈவினிங் முழுக்க முழுக்க கேள்வி பதில் தான், ஏன்னா நம்ம புது டாபிக் எதுவும் போகல. ஏன்னா இதுல மெயின் டாபிக்கே வந்து இப்போ நேற்று பார்த்த ஞான புரிதல் தான் முதல் டாபிக், இந்த அகம் புறம்ங்கிறது தான் ரெண்டாவது டாபிக். இந்த ரெண்டு டாப்பிக்குமே வந்து நம்ம வந்து சந்தேகத்துக்கு இடம் இல்லாம நம்ம டோட்டலா புரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லி சொன்னா வேற தெரியறதுக்கு வேற ஒண்ணுமே அவசியமே இல்லை. ஏன்னா அகத்தை பொறுத்தளவு அது இயற்கை, அதுதான் இறைவனுடைய அம்சமே, அதுதான் இயற்கையே அதுதான் சொல்லி அகத்தை நம்ம டோட்டலா ஃப்ரீயா விட்டுற வேண்டியது. புறத்தை பொறுத்த அளவுல நம்ம செயல்படுறதுக்கு முடிஞ்ச அளவுல செயல்படுறோம். அதுக்காக முடியாததையும் நம்ம தூக்கி சமக்கணும்னு அவசியம் இல்லை, ஆனா முடியாததையும் நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய ஆற்றல் வந்து நம்முடைய ஹிடன் மைண்ட்ல இருக்கு, நம்முடைய அண்டர் கிரவுண்ட்ல இருக்கிற மாதிரி நமக்கு உள்ள இருக்குது, ஒரு ட்ரெஷர் மாதிரி உள்ள இருக்குது. அதுவே வந்து ஹெல்ப் பண்ணும், முடியாததை கூட முடிச்சு காட்டும் அது. அதனால நம்ம முழுக்க முழுக்க நம்மளால முடியாதுன்னு கைவிட வேண்டிய அவசியம் இல்லை. புறத்தை வந்து அதே நேரத்துல நம்மளால என்ன முடியுமோ அதை பிளான் பண்ண வேண்டிய கடமை நமக்கு நம்முடைய புற மனதை பொறுத்த அளவுல இருக்கு. அதனால நம்ம நம்முடைய வாழ்க்கையை பொறுத்த அளவுல நம்மளால முடிஞ்ச அளவுல நம்ம திட்டமிட்டு செயல்பட வேண்டியது நம்முடைய கடமை. இதுக்கப்புறம் நாம ஏதாவது கேள்வி பதில் இருந்தோம்னா கேள்விகளை நம்ம பார்க்கலாம். அகம்புறம் டாபிக்கு அப்புறம் நேத்து ஐயாட்ட பேசும் பொழுது நாளைக்கு பார்க்கலாம். இந்த கேள்விக்கு இந்த டாபிக்கோட கவர் பண்ணும் பொழுதுதான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னவங்களும் தயவுசெய்து அவங்களும் கையை உயர்த்துங்க, அவங்க டவுட்ஸை இங்கே கேட்டலாம். மஞ்சுளா, நான் உங்களை அன்மியூட் பண்ணியிருக்கேன், வாங்க நீங்க ஐயாட்ட பேசுங்க. சார் வணக்கம். சார் நான் செந்தில் பேசுறேன், மஞ்சுளாவோட பிரதர். சரி பேசுங்க சார். ஒரு சின்ன டவுட்டு, இப்போ வந்துட்டு இந்த ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தீங்களா சார், குழந்தை வந்துட்டு தப்பு பண்ணிச்சுன்னா ஜஸ்ட் அதை வந்து அடிச்சிடலாம் ஒரு சமயம், ஒரு சமயம் வந்து அடிக்கல. ஸோ அது வந்து நான் ஒரு ஸ்பிளிட் செகண்ட்ல அந்த முடிவு எடுக்கிறேன். இந்த புரிதல் வந்து எனக்கு எப்படி ஹெல்ப் பண்ணும் சார், இந்த டைம்ல நான் எப்படி ஹெல்ப் பண்றது? இல்ல இதுல நீங்க வந்து அந்த புரிதல் எடுக்கணும்னு இதை நீங்க அப்ளை பண்ணணுங்கிற அவசியம் இல்லை, நம்ம மனசு இப்படிதான் செயல்படுதுங்கிறத உங்களுக்கு சுட்டி காட்டுறேன். உதாரணமா ஒரு நீங்க ஒரு ஆபீஸ்ல வேலை பாக்குறீங்க, உங்களுக்கு கீழே சபார்டினேட் இருக்கிறாங்க, அவங்க ஏதோ ஒரு தப்பான ஒரு வார்த்தையை இது பண்ணி உங்க மேல ஒரு கோபத்தை ஏற்படுத்துற மாதிரி ஒரு வார்த்தையை ஏதோ ஒன்று பண்ணிடுறாங்க. உடனே நீங்க வந்து ஒன்று பதிலுக்கு நீங்க அவரை திட்டிடுறீங்க, அவரை வந்து ஏதோ அவரை சத்தம் போட்டுறீங்க. இப்போ இதே மாதிரி உங்களை கோபப்படுத்துற மாதிரி உங்களுடைய மேலதிகாரியும் வந்து அதே மாதிரி சொல்லிடலாம், அதனாலையும் உங்களுக்கு கோபம் வரலாம். அந்த கோபத்துல நீங்க அவரை நீங்க பண்ணிட மாட்டீங்க, எதுவும் திட்டிட மாட்டீங்க. அப்ப என்னன்னு சொல்லி சொன்னா நம்மளை அறியாமலேயே கோபம்ன்றது நீங்க கோபம் வரக்கூடாதுன்னு சொல்லி நீங்க உங்களால ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ கோபமே இல்லாமல் இருப்பேன் எல்லாம் உங்களால ஒன்றும் பண்ண முடியாது. மேலதிகாரியா இருந்தாலும் சரி கீழதிகாரியா இருந்தாலும் சரி உங்களை அறியாமலே கோபம் வந்துடும். அந்த கோபத்தை நீங்க எக்ஸ்பிரஸ் பண்றதுங்கிறது அது உங்களை அறியாம நடக்கிறது இல்லை, உங்களை அறிஞ்சுதான் நீங்க எக்ஸ்பிரஸ் பண்றீங்க. இப்போ உங்க குழந்தைன்னு சொல்லி சொன்னா நீங்க ஏதோ ஒரு வகையில் அதை அடிச்சுக்கிடலாங்கிற மாதிரிங்க, உங்க சபார்டினேட்டுங்கிறாங்க சொன்னா நீங்க பதிலுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணிக்கிடலாங்கிற ஒரு உங்களை அறியாமலே நீங்க அப்ரூவல் கொடுத்துட்றீங்க. அப்போ இதெல்லாம் வந்து ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு உங்க கோபம் வந்து உங்களை அறியாம வந்த மாதிரி இதுவும் உங்களை அறியாமலே நீங்க வந்து ரெஸ்பாண்ட் பண்றதுதான் நீங்க வந்து எல்லா ஒன்றுக்கும் ஒன்று போல தான் இருக்கும். மேலதிகார்ட்ட நடந்துகிட்டதும் கீழே உள்ளவங்ககிட்ட நடந்துகிட்டதும் ஒன்று போல இருக்கும். அப்படி இல்லை, இப்போ இவங்ககிட்ட இப்படி நடந்துக்கணும் அவங்ககிட்ட அப்படி நடந்துக்கணுங்கிறத உங்களால இது பண்ண முடியுது. அதனால அந்த மாதிரி ஒரு ஆற்றலும் நம்மகிட்ட இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தான் சொல்லுவேன் சார். இப்போ அந்த அந்த டெசிஷன் வருதுல்ல, இப்போ வந்துட்டு அதெல்லாம் வந்து நான் ப்ரீபில்ட்டா, அதாவது முன்னாடியே நான் அதெல்லாம் வந்துட்டு யோசிச்சு உள்ள இருக்குமா, இல்ல அந்த செகண்ட்ல இவர் மேல கோவப்படாது கோவப்படக்கூடாது இவர் மேல கோவப்படலாம் அப்படிங்கிறது நான், ஏன்னா அது வந்து ஒரு ஸ்பிளிட் செகண்ட் மாதிரி எனக்கு தோணுச்சு. இல்ல அது உங்களை அறியாமலே தெரிஞ்சிடும், உங்களுக்கே தெரிஞ்சிடும், உங்களுக்கு ஒரு மேலதிகாரிங்கிறத ரெகனைஸ் பண்ணிடுவீங்க, அவங்க உங்க சபார்டினேட் தாங்கிறத ரெகனைஸ் பண்ணிவிடுவீங்க. ரெகனைஸ் பண்ணும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா வேண்டாங்கிற முடிவுக்கு நீங்களே வந்துருவீங்க. இது முன்னகிட்டே நீங்க திட்டம் போடுறது இல்ல, நீங்க இப்போ அப்படி திட்டம் போட்டாங்க கோபமே வரக்கூடாதுன்னு கூட திட்டம் போட்டிருக்கலாம் இல்லையா, கோபம் உங்களை மீறி வந்துருது பாத்தீங்களா. அதே மாதிரி எமோஷன் நம்மள அறியாமலே வந்துடும்,
செயல் வந்து உங்களை கேட்டுக்கிட்டு தான் செயல் நடக்கும். அப்போ அந்த செயலில் நான் செயல்படுத்துறதுக்கு எனக்கு சில தருணங்கள் இருக்கும், அதுக்குள்ள நான் முடிவெடுக்கலாம் அப்படிங்கிற. எடுக்கலாம் எடுக்கலாம். ஓகே தேங்க்ஸ். பால்ராஜ் உங்களை அன்வைட் பண்ணியிருக்கேன், வாங்க. ஐயா காலை வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா ஐயா என்னோட கேள்வி வந்து ரெண்டு கேள்வி ஐயா. ஃபர்ஸ்ட் கேள்வி வந்து நான் எதனா பார்த்தனா அது மனசுக்குள்ள அப்படியே பதிஞ்சிருது, அது எண்ணமாகவே சுத்திட்டு இருக்கு, அது தப்பா சரியா தெரியல. என்னோட ரெண்டாவது கேள்வி வந்து என்னோட தப்பு செய்யும் போது மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ஆனா நல்லது செய்யும் போது ஒரு ரொம்ப கஷ்டப்படுது, அது எதனாலன்ட்டு தெரிஞ்சிடணும். தப்பு செய்யும் போது சந்தோஷப்படுதா? சந்தோஷப்படுது. ஏன்னா இப்போ எதனா ஒரு யாரை பத்தி எதனா பத்தி பேசணும்னா ஓகே ரொம்ப நாளா பேசுறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, அவரை பத்தி நல்லது பேசும்போது மனசு இது எதுக்கு இப்படி பேசணும் அப்படின்னு கஷ்டமா இருக்கு, அது மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கு, அது எதனால? அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கேரக்டர் ஒன்னு இருக்கலாம், அந்த கேரக்டருங்கிறது உங்களை அறியாம ஏற்படுறது. இப்போ நமக்கு வந்து ஒரு பொறாமை உணர்வே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கலாம், ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு ஒரு பொறாமை உணர்வு ஏற்படலாம், பயப்படவே கூடாதுன்னு நினைச்சிருப்பீங்க, பயம் ஏற்படலாம். அதெல்லாம் வந்து ஏதோ ஒரு வகையில் உங்களுடைய இயல்பில் அதெல்லாம் இருக்கலாம், அதெல்லாம் நம்ம சித்தம்னு சொல்கிறோம். இந்த சித்தத்தில் என்ன மாதிரி எல்லாமோ இருக்கலாம், அது ஒரு செய்தா வந்துடும். ஆனால் என்னென்னு சொன்னால் செயல்படுறது எப்படிங்கிறது தான் நீங்கள் பார்க்கணும். எல்லாமே நீங்கள் அந்த தாட் அண்ட் திங்கிங் நேற்று சொல்லியிருப்பாங்க பார்த்தீங்களா, இந்த தாட் அண்ட் திங்கிங்கிற மாதிரி எல்லாமே ஒரு ஃபஸ்ட்டு செகண்டில் எல்லாமே வந்துடுது. ஆனால் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் கான்சியஸ் ஆயிடுற நிலையில் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுங்கிற இதுவும் உங்களுக்கு தெரியும். அதில் நீங்கள் கண்டினியூ பண்ணாமல் இருந்துட்டா போதும், அதனால் வந்ததில் தப்பு இல்லை. அது கண்டினியூ பண்ணுமா வேண்டாமாங்கிறது தான் உங்கள் கையில் இருக்கு, கண்டினியூ பண்ணாமல் பார்த்துக்கோங்க. சில நேரங்கள்ல வந்து கன்ஃபியூஸ் ஆயிருங்கய்யா, இப்ப என்னன்னா திங்க் பண்ணிட்டு இருக்கும் போதுதான் அந்த தாட் வந்ததே தெரியுதுங்கய்யா. அப்ப வந்து ஒரு செயலை வந்து செய்யலாம் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம மனசு சொல்லுதுங்கய்யா. அப்ப நாம வந்து புத்திபூர்வமா முடிவெடுக்கிறோம், அந்த செயலை நீங்க சொன்ன மாதிரி வந்து மூணு ஆப்ஷன்ஸ் இருக்கு, ஒண்ணு செய்யலாம் இல்லைன்னா செய்ய வேண்டாம் இல்லைன்னா வந்து தள்ளி போடலாம். ஆமா, ஒரு செயல் வந்து தேவை இல்லை இப்பத்திக்கு அது அவசியம் இல்லை, ஆனா வந்து பண்ணுனா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருக்கீங்க, ஆனா புத்திபூர்வமா வந்து சரி இப்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லி தள்ளி போடுறோம், இல்ல வேண்டான்னு விட்டுறோம் அப்படின்னு நம்ம முடிவு எடுத்ததுக்கு அப்புறமும் பாத்தீங்கன்னாங்கய்யா நம்ம அந்த எமோஷனல் ஃபேக்ட் வந்து நம்மளுக்கு இப்ப நீங்க சொன்ன மாதிரி வந்து சப்போர்ட் பண்ண மாட்டேங்கய்யா, இன்டியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்குது. என்னன்னா ஒரு கில்ட் ஃபீலிங்காவே அது மாறிடுது, ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னாடியே அந்த செயலை நீ செஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கில்ட் ஃபீலிங்கா மாறுதுங்கய்யா. இல்ல சரி செயல் அந்த தொடர்ந்து அந்த கில்ட் ஃபீலிங் இருக்கிறதுனால சரி ஓகே அந்த செயலை செஞ்சுதான் பாப்போமேன்னு செஞ்சதுக்கு அப்புறமும் ஒரு விதமான அந்த என்ன வருதுங்க, இதை நீ ஃபர்ஸ்டே செஞ்சிருக்கலாம், ஏன் இவ்வளவு தூரம் போராட்டம் பண்ணதுக்கு அப்புறம் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி இந்த ரெண்டு ஒரு இந்த மாதிரி ஒரு கன்ஃபியூசிங் ஸ்டேட் வருதுங்க. இது மாதிரி தொடர்ந்து நம்ம செய்யக்கூடிய செயல்கள் எல்லாத்துக்கும் ஒரு 50% வந்து இந்த மாதிரி டெசிஷன் மேக்கிங்ல கன்ஃபியூசன்ஸே இருந்துகிட்டே இருக்கீங்க. இல்ல மொத்தத்துல வந்து உங்களை அறியாம செய்றீங்களா, எந்த நடக்கிறா இருந்தாலும் உங்களை அறியாம என்ன வேணாலும் நடந்துட்டு போட்டோம், அறிஞ்சு செய்யறதுல தான் நீங்கள் அரேஞ்ச் பண்ண முடியும், அறியாமல் செய்யறதுல நீங்கள் அரேஞ்சே பண்ண முடியாது. அது அதனால நீங்கள் வந்து இப்போ முடிஞ்ச அளவில் என்னன்னு சொல்லிச்சோன்னா ஒரு முடிவெடுக்கிறதுமே கூட நீங்கள் ஒரு முடிவுக்கு வாங்கன்னு சொல்லி சொல்கிறோம், முடிவுக்கு வரல வந்த பிறகுமே கூட மனசு அது அலைபாஞ்சிக்கிட்டே இருந்தான்னு சொன்னால் நீங்கள் கொஞ்சம் அதை ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நீங்கள் முடிவெடுத்துட்டீங்கன்னு சொன்னால் வேண்டானே முடிவெடுத்துட்டீங்க, ஆனால் இருந்தாலும் வேணும் வேணும்னு சொல்லி மைண்டு சொல்லிக்கிட்டே இருந்துச்சுட்டுங்களேன், அப்போ அதை வந்து கொஞ்சம் ஹேண்டில் பண்ணி இப்படி ஒரு வேண்டானே முடிவெடுத்ததுனால இந்த அலைபாயிற மனசை ஹேண்டில் பண்றது கொஞ்சம் சுலபமா இருக்கும். சப்போஸ் வந்து நீங்க உங்க முடிவே எடுக்கலன்னு வச்சுடுங்க, வேணுமா வேண்டாமான்னு முடிவு எடுக்கலன்னு சொன்னா இதை நீங்க ஹேண்டில் பண்ணவே முடியாது, அப்போ கொஞ்ச நேரம் நீங்க அது போக்குல போவீங்க, பிறகு அதுக்கு எதிராக திரும்புவீங்க, அப்படி இப்படி மாறி மாறியா நடந்துட்டு இருக்கும். இப்போவாவது நீங்க கொஞ்சம் ஒரு பகுதியில ஒரு முடிவாவதுக்கு வந்துடுறீங்க, வேண்டானு முடிச்சிட்டீங்க, அதுக்கப்புறம் அலைபாயுது அலைஞ்சு வந்தாலும் கூட அது ஒரு பெரிய மேட்டர் இல்லைன்னு உங்களுக்கு ஈஸியா அதை ஹேண்டில் பண்றது கொஞ்சம் சுலபமா இருக்கும். நீங்க முடிவெடுக்காம இருந்தீங்கன்னு சொன்னா இன்னும் கஷ்டமா இருக்கும். சரிங்க, என்னன்னா ஏன் அப்படி எண்ணங்கள் வரும்போது நாம என்ன பண்றோம், சரி இது இயற்கை நம்ம வந்து அகத்துல வர்றது அப்படியே விட்டுறணும் ஃப்ரீ ஃப்ளோல விட்டுறணும் விட்டுறோம்,
அந்த செயல் வடிவத்துக்கு கொண்டு வரலாமா வேண்டாமான்னு அந்த டெசிஷன் எடுக்கும் பொழுது மட்டும்தான். இல்ல, அதாவது பொதுவா முடிஞ்ச அளவுல நீங்க ஒரு கான்சியஸ் மைண்ட்ல இருந்து ஒரு முடிவுக்கு வந்தா போதும். அப்புறம் அந்த அன்கான்சியஸா அப்படி செயல்படுது பாத்தீங்களா, அதை நீங்க ஒரி பண்ண வேண்டிய அவசியம். அதை நீங்க ஈஸியா எடுத்துக்கிட்டா போதும். ரெண்டாவது என்னன்னா, இப்ப இந்த இப்படி அலைவாயிர மனசே வந்து உண்மையிலே அது ஒரு டோட்டல் மைண்டே கிடையாது. அது உண்மையிலே செயல்படுறாங்க தான் அந்த மைண்ட் வந்து டோட்டல் மைண்டா மாறிடும். டோட்டல் மைண்டா மாறும் பொழுது மனம் புத்தி சித்த அகங்காரம் எல்லாம் பிரிவெல்லாங்க கிடையாது, டோட்டலா செயல்பட ஆரம்பிச்சிடும். இது வந்து அலைவாயிர மனசே வந்து ஒரு பார்சியல் மைண்டு தான். அதனால இது ஒரு செகண்டரி பார்ட் தான், அது பிரைமரி பார்ட்டே கிடையாது. அதனால இது வந்து சொல்ல போனான்னு சொன்னா, இப்போ ஒரு ஒரு நெருப்பு எரியுதுன்னு சொன்னா அந்த ஃபிளேம் வேற, அந்த ஃப்ளேம்ல இருந்து வரக்கூடிய புகை வேற. இப்போ இதெல்லாம் இந்த அலைவாயிர மனசெல்லாம் வந்து ஒரு புகை தானோடைய ஃப்ளேம் கிடையாது. அதனால நாம வந்து ஒரு செகண்டரி பார்ட் தான் இதோ புகைஞ்சிட்டு இருக்குன்னு மட்டும் ஃபீல் பண்ணுங்க. இது ஃப்ளேமே இல்லை, இது அறிவே இல்லைன்னுட்டு புரிஞ்சுக்கிடுங்க. இது மனசே இல்லை, அறிவே இல்லைன்னுட்டு புரிஞ்சுக்கிடுங்க. மொத்தத்துல வந்து டோட்டல் மைண்டு தான் மைண்டு, இதெல்லாம் பார்சியல் மைண்டு. இது வந்து சொல்ல போனான்னு சொன்னா உங்களுடைய புத்தி, உங்களுடைய அந்த மனமும் அகங்காரமும் சேர்ந்து புகஞ்சிக்கிட்டு இருக்கு. டோட்டல் மைண்டுன்னு ஃப்ளேமா மாறிடும். அதனால இது வந்து உண்மையான மைண்டே இல்லது, இது ஒரு வகையான ஒரு பார்ஷியல் மைண்ட் தான். சரிங்க, வெற்றிவேலம் அன்மியூட் பண்ணிருக்கேன், வாங்க. வணக்கம் ஐயா. வணக்கம். இப்போ நம்மளுடைய ஆசைகள் எண்ணங்கள் இதெல்லாம் வந்து டீப்பர் கான்சியஸ் மைண்ட்ல போயிட்டு அதற்கான சூழ்நிலைகளை உருவாக்கி கொடுக்குதுன்றாங்க, அது எந்த அளவுக்கு உண்மை? இல்ல, அதாவது அங்க வந்து சூழ்நிலை உருவாக்குறதுங்கிறதெல்லாம் அந்த மாதிரி எல்லாம் நம்ம எடுக்க கூடாது. அது வந்து மிஸ்டிக்கெல்லாம் நம்ம அப்படி எடுத்தோம்னு, சூப்பர் கான்சியஸுக்கு சூழ்நிலை உருவாக்கக்கூடிய சக்தியெல்லாம் இருக்குன்னு சொல்லி நினைக்கும் பொழுது அது என்ன ஆயிருதுன்னு சொல்லி சொன்னா, மிஸ்டிக்கெல்லாம் ஏதோ ஒண்ணு எதிர்பார்க்கிற ஒரு மனப்பான்மை உங்களுக்கு கொடுத்துரும். ஆனா அதே நேரத்துல நீங்க சூழ்நிலை எதிர்கொள்ளக்கூடிய உங்களை ஆற்றலை கொடுக்கறது டீப்பர் கான்சியஸ் மைண்ட் நிட்டு எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா, உங்க ஒரு தன்னம்பிக்கையையும் உங்களுடைய சூழ்நிலை எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் மூட நீங்க மாறிடுவீங்க. அதுதான் நீங்க அடைய வேண்டியது வழிய, அது உங்களை இன்னும் கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வரும். இது வந்து நீங்க சூழ்நிலை உருவாக்கி கொடுக்கும் நிட்டு சொல்லி, உங்க உண்மையான ஏதோ ஒரு ஆசைப்பட்டீங்கன்னா சூழ்நிலை உருவாக்கி கொடுக்கும்னு சொல்லி நினைச்சிங்கன்னு சொன்னா, ஒரு மிஸ்டிக்கெல்லாம் எடுக்கக்கூடாது. இப்ப நீங்க அதே நேரத்துல நீங்க ஒரு இது மேல விரும்புறீங்க, ஒரு இது செய்யணும்னு சொல்லி நீங்க ஒரு முடிவு எடுக்கலாம். அது ஒரு முடிவா இருக்கு, அந்த ஆசைங்கிறது கூட ஒரு முடிவு தானே. நீங்க முடிவு எடுத்துக்கலீங்கன்னு சொன்னா, அந்த முடிவை நிறைவேற்றுறதுக்கான ஒரு சக்தியெல்லாம் உங்களுக்கு கொடுத்துட்டீங்கன்னு சொன்னா, உங்க முயற்சினாலேயே உங்களுடைய சிந்தனைனாலேயே அதுக்கான சூழ்நிலைகள் எல்லாம் உங்களுக்கு அது கிட்டத்தட்ட நீங்களே உருவாக்கிக்கிட்டு இருந்தோம். அது வேற யாரோ ஒரு மிஸ்டிக்கெல்லாம் ஏதோ ஒண்ணு வந்து உருவாக்குறது இல்லை. உங்களுடைய எண்ணமும் உங்களுடைய ஈடுபாடும் உங்களுடைய ஆர்வமே அந்த சூழ்நிலையை உருவாக்கிடுது. ஆமா, தெளிவுபடுத்தலாம் நீங்களே. ஒரு சொல்லப்போனா அதைத்தான் நீங்க உருவாக்குவீங்க. நீங்க இப்ப உதாரணமா ஒரு ஒருத்தரோட நண்பரை தேடி போறீங்க. நண்பரை தேடி நீங்க ஒரு பெரிய ஒரு கூட்டமா இருக்கு, அந்த கூட்டத்துல உங்க நண்பர் இருக்காருன்னு சொல்லி சொன்னா, ஆட்டோமேட்டிக்கா உங்க கண் வந்து நண்பரை மட்டும்தான் செலக்ட் பண்ண முடியே, மற்றவங்களெல்லாம் யாரையுமே செலக்ட் பண்ணாது. இதைத்தான் உங்களுக்கு உங்க நண்பர் இருக்காரா இருக்காரான்னு சொல்லி அப்படி இருக்கும்போது நீங்க எதுல அக்கறை காட்டுறீங்களோ அதுதான் உங்க கண்ணுக்கு பிரதானமா தெரியும். அதனால அந்த அது மட்டுமே செலக்ட் பண்ணும்போது அதுவே நல்ல சூழ்நிலையை கிரியேட் பண்ணிடும். இப்போ ஒரு முயற்சி ஒண்ணு செய்யறோம், ஒரு ஆசையோ இல்ல ஒரு எண்ணமோ நமக்குள்ள உருவாகுது, அது வந்து முயற்சியா செய்யறோம். அந்த முயற்சி தோல்வி அடையுது, மனம் திரும்பவும் சில ஐடியாக்களை கொடுக்குது, திரும்பவும் சில முயற்சிகளை பண்றோம். இப்படி திரும்ப திரும்ப நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டே போய் ஒரு ஸ்டேஜ்ல வந்து நிறைவேறாத எண்ணமா அது தோல்வியில முடியுது. அந்த அதை எப்படி, அதை விதியின் எடுத்துக்கிறதா, எப்படி எடுத்துக்கிறது? இல்ல, நீங்க விதியினிட்டெல்லாம் எடுக்கக்கூடாது. அது அதாவது அது வேற ஒரு டிபார்ட்மெண்ட் அது. பட் இருந்தாலும் நீங்க வந்து உங்களைதான் நம்பணும் மொழி, விதியெல்லாம் நம்பணும்னு அவசியம் இல்லை. விதிப்படியே செயல்பட்டாலும் கூட நீங்க விதியை நம்பணும்னு அவசியம் இல்லை. நீங்க உங்களைதான் நம்பணும். சில நேரங்கள்ல இப்ப வந்து ஒரு நீங்க உண்மை உங்களுடைய ஒரு ஆசை வந்து நியாயமானதா இருக்கு, நியாயமானது நிறைவேறதுல தோல்வியே சந்திச்சுட்டு இருந்தாலும் கூட நீங்க அதை கைவிடணும்னு அவசியம் இல்லை. பெண்டிங்ல கூட போட்டுடலாம். இப்போண்டைக்கு சூழ்நிலை சரியில்லை, பல தடவை தோல்வி அடைஞ்சிட்டோம். பட் இருந்தாலும் அது கொஞ்சம் பெண்டிங்ல வச்சு பார்ப்போம்னு சொல்லி அப்படிதான் வைக்கணும். அப்படியே நீங்க அதை கம்ப்ளீட்டா கைவிடணும்னு அவசியம். தேங்க்யூ சார், தேங்க்யூ. வாங்க ஐயா. வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கங்கய்யா.
வணக்கம் ஐயா, வணக்கம். கேக்குதா? ஆ கேக்குதுங்கய்யா. நேத்து வந்து தாட் அண்ட் திங்கிங்க்கு ஐயா விளக்கம் கொடுத்தாங்க செல்வமணி ஐயா. இப்ப என்னோட கேள்வி என்னன்னா, மனதின் வயப்பட்டவர்களுக்கும் உணர்ச்சிகளின் வயப்பட்டவர்களுக்கும் இந்த தாட் திங்கிங் பிரிச்சு பார்க்க முடியறதில்ல. அவங்க அதோட ஆளுகைக்கு உட்பட்டு அது என்ன சொல்லுதோ அதை செஞ்சிடறாங்க. அப்போ வெறும் புரிதலே, இந்த வெறும் புரிதல் மட்டும் இருந்தால் இத பிரிச்சு பாக்குறதுக்கு தெரியாம அதுக்கு அந்த பழக்கத்தின் வயப்பட்டுறாங்க இல்லையா, அந்த பழக்கத்தின் வயப்பட்டதுனால அதுதான் இவங்களை லீட் பண்ணி கொண்டு போகுதே ஒழிய புரிதல் அங்க செயல்படுது. இப்ப இந்த ஐயா சொல்ற இந்த விளக்கங்கள் எல்லாம் புரிதலாதான் இருக்கு. இதுக்கு பயிற்சியோ தியானமோ எதுவும் செய்யாம புரிதலை வழி நடத்தும் அப்படின்னு சொன்னால் பழக்கம் தானே இங்க எல்லாத்துக்கும் முன்னெடுப்பா இருக்கு, நம்மளை வழி நடத்தி கொண்டு போகுது. இதுல இருந்து மீண்டு வர்றதுக்கு என்ன வழி? இல்ல, அப்ப அந்த தீய பழக்கங்கள்ல இருந்து விடுபடுறது எப்படிங்கறதுதான் இன்னைக்கு அடுத்த டாபிக்கா வரப்போகுது. தீய பழக்கங்கள் எல்லாமே அந்த மாதிரி அப்படியே ஒரு பழக்கம் தானே. நம்ம வந்து ஹேபிட்னு சொல்லி சொன்னாலே ஹேபிட்ல அப்படித்தான் வந்துடும். சில இதெல்லாம் வந்து மொத்தத்துல என்ன சொன்னா, எது வந்தாலுமே நம்ம ஹேபிட் பேட்டர்ன் தான் வந்து நம்மளுடைய சித்தம்னு சொல்றோம், நம்மளுடைய இயல்புகள்னு சொல்றோம். நம்மளுடைய திருப்பி திருப்பி பழகின பழக்கம் வந்து ஒரு ஹேபிட் மாதிரி உள்ள நமக்குள்ள ஃபார்ம் ஆயிருது. அப்போ அதுதான் வந்து நம்மளுடைய சித்தத்துல பதிவாயிருது, நம்முடைய இயல்பாவே மாறி போயிருது. அப்போ நம்ம வந்து இயல்பாவே சிலதெல்லாம் வரும். ஆனா இப்போ நம்ம பாத்தீங்கன்னு சொன்னா, ஒரு குழந்தை பண்ண தப்புக்கு நமக்கு கோபம் வந்துருது, அது நம்மளுடைய இயல்புல இருந்து வருது. நம்ம கோபப்படக்கூடாதுன்னு கூட நம்ம முடிவெடுத்திருக்கலாம், யாருக்கிட்டையுமே கோபப்படக்கூடாதுன்னு நினைச்சிருப்போம், ஆனா கோபம் வந்துருது, பயம் வந்துருது, வருத்தம் வந்துருது, இதெல்லாம் நம்முடைய இயல்புல இருந்து வந்துருது. ஆனா என்னன்னு சொல்லி சொன்னா, அதை செயல்படுத்துறதுங்கிறது வேற. இயல்புல இயல்பு எல்லாமே அப்படியே செயல்படும்னு நம்ம ஒரு தப்பா நினைச்சுக்கிடுறோம், உண்மையில அப்படி கிடையாது. எல்லா இயல்புகளுமே ஒரு மின்னல் மாதிரி தோன்றி மறைஞ்சிருது. அது ஃபர்ஸ்ட் பார்ட்ல வெறும் இயல்பா தான், அது ஒரு எமோஷனா தான் இருக்க வழிய, எமோஷன் எல்லாமே செயலா மாறுறது இல்லை. எமோஷன் வந்து செயலா மாறுறதுக்கு இடையில ஒரு சின்ன கேப் இருக்கு. அதுல வந்து நீங்க வேணும்னு, நீங்க ஏதோ ஒரு வகையில வேணும்னு நீங்களை கான்சியஸாவே ஒரு அப்ரூவல் கொடுக்கறதுனாலதான் அது செயலா மாறும், இல்லைன்னா செயலா மாறுறது இல்லை. நீங்க இப்போ ஏதோ ஒரு வகையில நீங்க ஒரு செயலா மாறிட்டீங்கன்னா, இங்க உங்களுக்கு நீங்க நல்லா வாட்ச் பண்ணீங்கன்னு சொன்னா நீங்க அதுக்கு ஒரு அப்ரூவல் கொடுத்துருக்கீங்கிறது தெரியும், ஃபீல் பண்ண முடியும். அந்த இயல்புங்கிறது உங்களை அறியாம வந்துருது. வந்த எமோஷனை நீங்க செயல்படுத்தும் பொழுது நீங்க உங்களை அறியாமலேயே ஒரு அதுக்கு ஒரு அப்ரூவலும் கொடுத்துறீங்க. அப்ரூவல் கொடுக்கலன்னா செயலா மாறும். அது அந்த பழக்கத்தின் பால் நான் அப்ரூவல் கொடுத்துறேங்க. ஏதோ ஒரு வகையில வந்துருது, அது வந்துருது. பட் இருந்தாலும் நீங்க அதை ஒண்ணு கூட ஒரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. எது எது இருந்தாலுமே நீங்க உங்களை மீறி எது நடந்தாலுமே அது தானா நடக்குன்னுட்டு எடுத்துக்கிடுங்க, அது காலப்போக்கில் சரியாயிடும். நீங்களா திட்டமிட்டு செயற்படுறதும், அதாவது இப்ப எப்பவுமே உங்களை மீறி நடக்குதா நானா செய்யறனாங்கிறதுல வித்தியாசம் இருக்கு பாத்தீங்களா? அதனால உங்களை மீறி செயல்படுறதுக்கெல்லாம் நீங்க உங்களை கில்ட்டியா ஃபீல் பண்ணாதுங்க. தானா நடக்கிறதெல்லாம் நடந்துட்டு போட்டோம், நீங்களா என்ன செய்யணுங்கிறது மட்டும் அறிவுபூர்வமா முடிவெடுக்கிறத நீங்க முடிவெடுங்க. காலப்போக்கில் அறிவுக்கு முக்கியத்துவம் பெற ஆரம்பிச்சிடும், தானா நடக்கிறது பேலன்ஸ் ஆகிடும். நன்றிங்க. ஓகே ஓகே. வெங்கடேஷ் குப்தா, எங்க இருந்து பேசுறீங்க நீங்க? அன்மியூட் பண்ணிக்கீங்க. வெங்கடேஷ் குப்தா, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. அவங்க பார் கீழே வந்து லெஃப்ட் சைட்ல மைக் இருக்கும், மைக் டச் பண்ணீங்கன்னா அட்மிட் ஆயிடும். சரி, அவருக்கு இன்னும் வர தெரியல. மேடம் ஃப்ரம் பாம்பே நினைக்கிறேன், அட்மிட் பண்ணிருக்கேன். வாங்க மேடம். ராமச்சந்திரன், வாங்க. இன்னொரு தடவை அட்மிட் பண்ணிருக்கேன், வாங்க பேசுங்க. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம். நீங்க சொன்னதுல இதுக்கு முன்னாடி அகங்கிறது இறைத்தன்மையுடையது, ஆல் தி பார்ட்டிசிபென்ட்ஸ் யாரெல்லாம் கேட்டாங்களோ அவங்க எல்லாரும் சம்வேர் அதர் எதர் ஒன் கில்ட்டோ இல்ல ஏதாவது விதத்துல ஒரு தப்பான எண்ணங்களோ எதுவோ ஒன்னு அஃபெக்ட் பண்றது செயல்முறையில வரும்போது அதோடு வந்து நாமாவே நினைக்கிறோமா இல்லடனுக்கு அதை நிஜமாவே செயல்படுத்துறோமா நீங்க சொல்றீங்க. நான் வாண்ட் டு ஆஸ்க் யூ சம்திங் சார். இப்போ வந்து அந்த ரேகி பவர் யூஸ் மைண்ட் தானே யூஸ் பண்ணி அவ பண்ணறா இல்லையா, மைண்ட் பவர் தானே இந்த ரெசிபியன்ட்ஸ்க்கு வந்து ஏற்படுத்த நம்ம ஒரு மீடியமா ஏற்பட்டு பண்றோம். அப்ப நம்ம மனசுல இந்த மாதிரி ஒரு எண்ணங்கள்
அறிவுபூர்வமா நம்ம அதை பேட்டில் பண்ணி இல்ல நான் இப்ப இத நான் வந்து ஒரு யூஸ் பண்ண போறோம்னு நினைச்சிட்டாலும் கூட அந்த சமயத்துல அந்த மாதிரி ஒரு எண்ணங்களுடைய தாக்குதல் இருக்கும் பொழுது அந்த ரெசிபியன்ஸ்க்கு எப்படி நல்லது போய் சேருமா பண்ணக்கூடிய திறமைதான் நிஜமாவே நம்மளுக்கு இருக்கா அந்த மாதிரி பண்ணும்போது தப்பான வழியில பண்றவாளும் இருக்கா ரைட்டான வழியில பண்றவாளும் இருக்கால இது ரைட்டா அது இல்ல யூஸ் பண்றதா பவர் ஆஃப் ரேக்கி இல்லையா மனசுக்குள்ளே டச் பவர் டச் பண்ணினா கூட அந்த மைண்ட யூஸ் பண்ணி தான் தானே சார் அதெல்லாம் பண்றாங்க அவங்க அது வந்து வேற டிபார்ட்மெண்ட் அது வந்து ஏதோ ஒரு ஹீல ப்ராசஸிங் உங்களுடைய கெப்பாசிட்டியே ப்ராசஸ் பண்றதுங்கிற மாதிரி வேலை அது வேற டிபார்ட்மெண்ட் அந்த இது இப்ப அதை பத்தி நம்ம பேசல இல்ல இல்ல மைண்ட் பவர் இல்லையா இல்ல மைண்ட் பவர் இருக்கு அது வேற அந்த இப்ப சொல்லவங்க வந்து ஒரு கண்ணால பார்த்தே ஒரு ஸ்பூன் எல்லாம் வளைக்கிறாங்க அந்த மாதிரி எல்லாம் சொல்ல அதெல்லாம் பவர் தானே கெப்பாசிட்டி தானே அது வேற ஒரு டிபார்ட்மெண்ட் அதெல்லாம் ஒரு சக்தியை டெவலப் பண்றது இப்ப நம்ம அதை பத்தி நம்ம பேசலாது நீங்க அதையும் இதையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிடாதுங்க அதை நீங்க அதை சம்பந்தம் இல்லையே அதை ஒதுக்கிடுங்க அந்த அந்த டாபிக்கே நீங்க எடுக்க வேண்டாம் அது வேற அது வந்து நம்ம வந்து மைண்டினுடைய இந்த சில பவர்ஸை டெவலப் பண்றது அதெல்லாம் வந்து சித்துகள் சக்திகள்ங்கிற மாதிரி யோகா பவர்ங்கிற மாதிரி யோகிக் பவரை கிரியேட் பண்றது அது அந்த மாதிரிங்கிறது வேற இப்ப அதே மாதிரி வந்து இப்ப அதுலயுமே வந்து ரெய்க்கி பண்றவங்க எல்லாருமே ஒரே பவரோட இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது அதுலயுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் வித்தியாசப்படுது பாத்தீங்களா ஒருத்தர் கொஞ்சம் கூட இருக்கும் ஒருத்தவங்க குறையா இருக்கும் கால அது இயற்கையானது இருந்தா எல்லாருக்கும் ஒண்ணு போல எல்லாம் இருக்கும் அப்படி இல்லை அது இப்ப நாம வந்து எல்லாருக்கும் நேச்சுரலா இருக்கிறத நம்ம பத்தி பேசுறோம் அது வந்து ஸ்பெஷல் ஸ்கில்ல நம்ம டெவலப் பண்ணிக்கிடுறது அது வேற அதனால இப்ப அந்த மாதிரி இதெல்லாம் நம்ம இதுல நம்ம அதை நம்ம டீச் பண்ணல இல்ல டீச் பண்றதுக்கு இல்ல அதுக்கும் இதுக்கும் சம்பந்தப்பட்டு அது ரைட்டாங்கிறது தோணுச்சு மைண்ட்ல வேற விதமான எமோஷன்ஸ் இருக்கும் போது இந்த ரேக்கி பண்றது ரைட்டா எல்லாரும் எல்லா டைத்துல இப்ப ரொம்ப காமனா போயிடுச்சு அதனால கேட்டேன் இல்ல அது நீங்க அதனுடைய லாப நஷ்டம் எனக்கு சொல்ல தெரியல நீங்க அத நீங்க பாத்துக்கோங்க ஓகே நன்றி என்ன செலவங்களுக்கு அதனால லாபம் என்ன செலவங்களுக்கு அது வந்து வேற வகையில ரிஃப்ளெக்ட் ஆகும்பாங்க அப்படி இப்படி எல்லாம் சொல்ற நல்ல உள்ள அட்வர்ஸ் இதையும் சொல்லுவாங்க பாசிட்டிவாகவும் உள்ள விஷயங்களையும் சொல்லுவாங்க எனக்கு அதுல உள்ள பத்தி எல்லாம் டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரியாது பட் இருந்தாலும் அது நீங்க தான் முடிவு பண்ணிடணும் நன்றி நன்றி வெங்கடேஷ் குப்தா அட்மிட் பண்ணுங்க ஐயா சாட்ல ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க வித்தியாசமா இருக்கு ஸ்கிரீன்ல போட்டிருக்கேன் One of my friends says, her husband talks to ghosts and does healing. Is it true? இது முதல் கேள்வி. அப்புறம் இரண்டாவது, how to get over the fear of ghosts and darkness? இதுக்கு இதுக்கு சம்பந்தம் இருக்கான்னு தெரியல. அதாவது மொத்தத்துல எல்லா கோஸ்ட்னா இப்ப என்னன்னு சொன்னா சிலவங்க இதை கூட சொல்லுவாங்க. வள்ளலார் வந்து ஒளி உடம்பா மாறிட்டாரு சொல்லி சொல்லுவாங்க இந்த ஒளி உடம்புன்னா எதுன்னு சொன்னா வேற ஒண்ணுமே இல்லை இப்ப நம்மளுடைய பாடி நம்முடைய ஸ்தூல சரீரம்னு சொல்றது பாடிங்கிறது ஸ்தூல சரீரம் இந்த ஸ்தூல சரீரத்துக்குள்ள மனோ சரீரம் மனோ சரீரம் இப்ப மனசுன்னா நம்ம என்ன நினைக்கிறோம்னு சொன்னா இந்த பிரெயின்ல செயல்படக்கூடிய ஒரு சின்ன அலைகள் தான் வந்து மனசுன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் உண்மையிலே மனசுங்கிறதே ஒரு உடலா இருக்கு ஒரு சரீரமா இருக்கு அது வந்து அதுதான் உண்மையிலே இது நம்ம அந்த பாடிங்கிறதெல்லாம் அந்த அந்த மனோ சரீரத்துக்கு ஒரு சட்டம் தான் நாம நினைக்கிறோம்னு சொல்லி சாதாரணமா நினைக்கிறோம்னு சொன்னா இந்த பாடி தான் உண்மையானது பாடிக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு சின்ன பகுதி தான் மனம்னு நம்ம நினைக்கிறோம் உண்மையிலே மனசு தான் பெருசு மனசு இருக்க மனசு வந்து அணிஞ்சிருக்கக்கூடிய சட்டை தான் வந்து இந்த பாடியை வெளியே அதே மாதிரி மனோ சரீரம்னு ஒரு சரீரம் விசலம் வந்து பாடியை விட்டே கூட வெளியே வந்துடுறாங்க பழையபடி பாடிக்குள்ள எல்லாம் போயிடுறாங்க அப்படியெல்லாம் நிறைய வரை இது பண்றோம் பாக்குறோம் அந்த இதே மாதிரி இந்த கோஸ்ட்ங்கிறது எல்லாமே உண்மையிலே அது அந்த மனோசரீரம் தான் அது 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 வந்து என்னன்னா அந்த நம்ம சாஸ்திரங்கள்ல வந்து அதுக்கு வந்து டைஜஷன்ட்டு இது பேர் சொல்றோம் டைஜஷன் சொல்லி சொன்னாலே ஒளி உடம்புன்னு தான் அர்த்தம் ஒளியால் ஆக்கப்பட்ட ஒண்ணுன்னு சொல்றது அந்த ஒளியால் ஆக்கப்பட்ட ஒண்ணு தான் அந்த சூட்ச்ம சரீரம்ங்கிறது அதனால தான் ஒளி உடம்பு எல்லாருமே மரணத்துக்கு அப்புறம் ஒளி உடம்பா தான் மாறிடுறாங்க அந்த ஒளி உடம்பா இருந்துட்டு இருக்கிறாங்க இப்ப இதெல்லாம் வந்து அதை நம்ம டீல் பண்றது அது நம்மள டீல் பண்றதுங்கிறதெல்லாம் அது வேற ஒரு வகையான ஒரு
வித்தியாசமான ஒரு அணுகுமுறை அது. இப்போ நம்ம அதை பற்றியெல்லாம் டிஸ்கஸ் பண்ணோம்னு சொன்னால் அது ஏதோ கொஞ்சம் மாயாஜால காட்சிகளாக போயிடும். அது அது வந்து ப்ராக்டிக்கல் யூஸ் கிடையாது. இப்போ அதெல்லாம் நம்ம அப்படியே இருந்தாலும் கூட அந்த இதில் நம்ம ஈடுபடக்கூடாது. இப்போ நம்ம வந்து உடலாலையும் நம்முடைய இப்போதைக்கு இருக்கக்கூடிய மனசாலையும் நமக்கு என்ன பண்ண முடியுமோ அதை மட்டும் தெரிஞ்சுக்கிடுறது தான் நம்முடைய வாழ்க்கைக்கு இப்போ சரியாக இருக்கும். அதுவே நமக்கு போதுமானதாக வரும். அதனால் இதை தெரிஞ்சுக்கிடுறதே ஞானம், லிபரேஷன், முக்தி எல்லாமே இங்கே தான் இருக்குது. அதனால் இதை தெரிஞ்சு இப்போ அங்கங்கெல்லாம் போய் அந்த மாதிரி மிஸ்டிக்கலாக சில பவர்ஸ் வச்சு இதெல்லாம் பார்க்கறது போகிறதுங்கிறது இதெல்லாம் ஒரு சைட் ட்ராக் தான், அது மெயின் ட்ராக் கிடையாது. தன்னைத்தானே சரி பண்ணிக்கிட்டதோ அதே மாதிரி பாடியுமே தன்னைத்தானே சரி பண்ணிக்கிடக்கூடிய ஆற்றல் பாடிக்குமே இருக்கு. அதனால இப்ப வந்து அந்த இதை ஏற்றுக்கிட்டீங்கன்னு சொன்னா, அந்த கான்செப்டை ஏற்றுக்கிட்டீங்கன்னு சொன்னா, அதுவே கூட பாடி கொஞ்சம் தன்னைத்தானே பராமரிச்சுக்கிறதுக்கு கொஞ்சம் ஒத்துழைப்பா இருக்கும். அதனால ரெண்டாவது என்னன்னு சொன்னா, நீங்க மனதினுடைய அலைகள் எல்லாமே சில ரசாயனங்களை பாடியில சுரக்க ஆரம்பிக்கிறது. அப்ப நீங்க மைண்டுமே கொஞ்சம் நல்லா ஒரு ஃப்ரீ மைண்டாவே இருந்ததுனாலுமே அதனால சுரக்கக்கூடிய ரசாயனங்களுமே கூட நல்ல ரசாயனங்களா இருக்கும், நல்ல என்சைம்ஸா சுரக்கும். அப்போ அதுவுமே ஒரு ஹெல்த்தி பாடி ஹெல்த்தி இதுகளுக்கு கூட வசதி உதவியா இருக்கும். தேங்க்யூ சார். ஓகே, நன்றி. நமக்கு பிரேக் எப்போ? பிரேக் ஆக்சுவலி அனௌன்ஸ் பண்ண டைம் ஆயிடுச்சு. நம்ம இப்ப கொடுத்துருவோம். நம்ம கேள்வி பதில் என்ன இன்னைக்கு ஈவினிங் கேள்வி பதில் தானே? சரி, இதே கேள்வி பதில நம்ம ஈவினிங் கொண்டு போயிருக்கோம். சரி, ஸோ அனைவரின் சார்பாக நான் ஐயாவிற்கு அகம் புறத்து விளக்கிய ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி ஐயா. அனைவருக்கும் வணக்கம். ஸோ இப்போ நான் வந்து 15 minutes பிரேக், இப்போ 11:25. ஸோ கரெக்டாக 11:40 அசம்பிள் ஆயிடுவோம். ஸோ எல்லாம் கரெக்டாக வந்துருங்க, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் செஷன்.